நம் கத்தடைய வார்த்தைக்கு செல்வோம் கலாத்தியர்களது நிறுவனம் ஐந்தாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் கலாத்தியா என்பது இன்றைக்கு இருக்கிற டர்க்கியில் ஒரு பகுதி அந்த பகுதியில் அப்போஸ் நாய பவுல் முதல் ஊழிய பயணத்தின் போது சென்று பல்வேறு சபைகளை ஸ்தாபித்தார் பல்வேறு பட்டணங்களிலே சாமித்து விட்டு அந்த பக்கம் போன உடனே பின்னாடியே வேறு சிலர் வந்துட்டாங்க அவங்க வந்து பவுல் போதித்ததெல்லாம் தப்பு பவுல் என்ன போதிச்சாரு பவுல் என்ன சொல்கிறாரு கத்ராகி ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் செய்தது அதுதான் ரட்சிப்பின் வழி அதை தவிர வேறு எதுவும் கிடையாதுன்ட்டார் அதுதான் ரட்சிப்பின் வழி அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி மீதியெல்லாம் அவசியம் இல்லைன்ட்டார் பாட்டில் இருந்ததெல்லாம் என்னப்ப பாட்டில் கொடுக்கப்பட்ட விருத்த சேதனம் வழிபாடுக்குரிய காரியங்கள் அங்கே பலிகள் சடங்காச்சாரங்கள் சம்பிரதாயங்கள் சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் என்னப்போ அதெல்லாம் வந்து இயேசு ஒருவார் வந்து எப்படி அவர் ரட்சிப்பார் மனுஷன் எப்படி பாவியாக இருக்கிறான் அவனுக்கு எப்படி ரட்சகர் தேவை அவர் எப்படி ஒருவார் ரட்சிப்பார் என்கிறது சொல்கிறதுக்காக போதிக்கிறதுக்காக ஒரு நிழலாட்டங்களாக அடையாளங்களாக கொடுக்கப்பட்டவைகள் அதன் மூலமாக ரட்சிப்பு உண்டாகல ஆனால் அதெல்லாம் ஒரு ட்ராமா மாதிரி அந்த காலத்தில் பண்ணி இதையெல்லாம் அவர்களுக்கு உள்ளே இறக்கி அவர் வரும்போது எப்படி ரட்சிப்பு உண்டாகிறது இவர் தான் ரட்சகர்ன்றதை அவர் ஏற்கனவே அறிந்து வைத்திருந்து அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் ஆயத்த பண்ணப்பட்டார்கள் அப்போ அதெல்லாம் நிழலாட்டம்தான் அதனால் ஒன்றும் நடக்கலை அதெல்லாம் சில காரியங்களை போதித்தது அது எதை போதித்ததோ அவர் வந்துட்டார் இப்போது வந்தாச்சு இவர் மூலமாக ரட்சிப்பு உண்டாயிடுச்சு இப்போ அது உண்டான பிறகு அதை போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது இப்போ என்ன ஆச்சுன்னா அவர் வந்து இவர் வந்துட்டார் இவரை பிடிச்சிக்கங்க இவரை விசுவாசிங்கன்னு சொல்லி போதிச்சிட்டாரு இவரை தவிர வேறு வழியே கிடையாது வேறு ஒன்றும் தேவையில்லை இவர் தான் ரட்சிப்புக்கு காரணராக போதுமானவராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டார் அவங்க ஒன்று என்ன சொல்கிறாங்க இவருக்கு பின்னால் அந்த பக்கம் பக்க வழியாக வந்தவங்க வந்து பவுலுக்கு ஒன்றும் தெரியாதவர் பின்னால் வந்தவர் இயேசுவோடையே கூட இருந்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட இந்த நாங்கள் கற்றுக்கிட்டோம் பேதுரு போன்றவர்கள் அவங்க வழியின்படி பார்த்திங்கன்னா நீங்கள் விருத்த சேதனமும் பண்ணிக்கணும் யூத சம்பிரதாயங்கள் சடங்காச்சாரங்கள் முறைமைகள் எல்லாத்தையும் அனுசரிக்கணும் இதையும் அனுசரிச்சுட்டு இயேசுவையும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்க போதிக்கிறாங்க இது ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்குகிறது செய்தியே தாறுமாறாக்குகிறது இப்போ ரட்சிப்புக்கு இதெல்லாம் வழிங்கிற மாதிரி ஆகிடுது ஜீசஸ் ப்ளஸ் ஆல் தீஸ் திங்ஸ் இயேசு அதுங்கூட இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளை அடிச்சிக்கிறது அப்படிங்கிற கொண்டாடுறாங்க ரொம்ப தவறான உபதேசம் தவறாக கொண்டு போயிடும் அதனால் பௌரப்போஷன் இவர்களுக்கு சில காரியங்களை உணர்த்தும்படியாக அது தவறு என்பதை சொல்லும்படியாக ஒரு கடிதத்தை எழுதுகிறார் அதுதான் இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபம் இதில் முதல் பன்னெண்டு வசங்களை பார்த்தோம் கலாத்தியரில் மூணாம் அதிகாரம்லாம் பார்த்தோம் முதல் ஒன்று ரெண்டு எல்லாத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம் மூணாம் அதிகாரமும் பார்த்தோம் அப்புறம் இப்போ ஐந்தாம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம் ஐந்தாம் அதிகாரம் முதல் பன்னெண்டு வசனங்களை பாஸ்த்தாச்சு இப்போ பதிமூணாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் கேளுங்க சகோதரரே நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு எதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒரு ஒரு ஊழியும் உன்னிடத்தில் நீ அன்பு உறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு உருவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் நீங்கள் ஒருவரே ஒருவர் கடித்து பட்சித்தீர்களனால் அழிவீர்கள் அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டிய வேண்டுமென்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல இங்கே ஒரு வார்த்தை கவனிக்க வேணும் சுயாதீனம் என்கிற வார்த்தை கிள ஆங்கிலத்தில் சில மொழிபெயர்ப்புகள் லிபர்ட்டின்னு சொல்லுது சில மொழிபெயர்ப்புகள் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுது நீங்கள் சுயாதீனத்துக்கு ஃப்ரீடத்துக்கு லிபர்ட்டிக்காக அடைக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறார் ஆகவே இந்த லிபர்ட்டியை இந்த சுயாதீனத்தை கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு உங்களுக்கு இருக்க ஏற்பட்டிருக்கிற இந்த விடுதலை சுயாதீனம் இந்த சுதந்திரம் இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏதுவாக இது அனுசரியாமல் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுறதுக்கு இந்த ஃப்ரீடமை பயன்படுத்தி கொள்ளாமல் அன்பினாலே ஒருவருக்கொரு ஊழியும் செய்கிறதுக்கு இதை பயன்படுத்துங்கள் அப்படிங்கிறது தான் இது மொத்த கருத்து அப்போ இந்த கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கி உண்டாயிருக்கிற கிறிஸ்தவ விசுவாசிக்கு உண்டா இருக்கிற இந்த ஃப்ரீடம் இந்த சுயாதீனம் அல்லது சுதந்திரம் இதை குறித்தா இன்றைக்கி பேச போகிறேன் கிறிஸ்தவர்களுக்கு உண்டாயிருக்கிற இருக்கிற சுயாதீனம் சுதந்திரம் சுதந்திரமுங்கிறது ஒரு பெரிய சுயாதீனமுங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் பாருங்கள் இன்னைக்கு எல்லாேருக்கும் அது ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு சப்ஜெக்ட் உலகமே பேசுகிறது எதை பற்றியும் நாம் ஒத்து போகலனாலும் இந்த ஒரு காரியத்தில் உலகம் முழுத எல்லாருமே ஒத்து போய்டுவோம் ஃப்ரீடமாக தேவை இன்னும் தேவை இன்னும் அதிகமாக தேவை இன்னும் அதிகமாக ஃப்ரீடம் கொடு அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையும் ஆகவே இது ரொம்ப பவர்ஃபுல் சப்ஜெக்ட் இது நிறைய ஃப்ரீடம் கதைகள்லாம் இருக்குது இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனை கொடுக்குது இல்லையா அது ஒரு பெரிய தீம் அது ஃப்ரீடம்ங்கிறது நம்ம நாட்டிலையே இந்த சுதந்திர போராட்டம்னு நாம் போராடி அந்த சுதந்திரம்னா என்னென்னு நமக்கு நல்லா விளங்குது இப்போது சுதந்திரத்துக்கு முன்னால் சுதந்திரத்துக்கு முன்னால் எப்படி இருந்தது சுதந்திரத்துக்கு பின்னால் எப்படி இருக்கிறோம் அதெல்லாம் நமக்கு நல்லா விளங்குது சுதந்திரம்னா நம்மளால் பாராட்ட முடிகிறது அதுக்காக எவ்வளோ பெரிய போராட்டம் எவ்வளோ பெரிய தியாகங்கள் எவ்வளோ பெரிய முயற்சி அதுக்கு பின்னால் இருக்கிறதுங்கிறதெல்லாம் நாம் பாராட்டுறோம் சிலர்லாம் உயிரையே கொடுத்து இந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்குறோம் இல்லையா அப்போ இந்த சுதந்திரம் ஆவிக்குரிய விதத்திலும் இருக்குது அதாவது நாட்டுக்கு சுதந்திரம் தேவைன்றோம் சமுதாயத்துக்கு சுதந்திரம் தேவைன்றோம் அதுபோல் தனிப்பட்ட மனுஷனுக்கும் ஆவிக்குரிய விதத்தில் ஒரு சுதந்திரம் தேவை அவனு ஏதோ ஒரு விதத்தில் அடிமைப்பட்டுருக்குறான் அவனுக்கு சுதந்திரம் தேவை இதில் என்ன சொல்கிறாங்க இந்த கிறிஸ்தவ செய்தியை சரியாக ஜனங்களுக்கு நம்ம சொல்லாததுனால அது சொல்கிறதுல பெரிய பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள் சரியாக சொல்லாததுனால நிறைய பேர் தவறாக அதை புரிஞ்சு வச்சிட்ருக்காங்க கிறிஸ்தவ நாடுகள்லேயே கிறிஸ்தவ அந்த நாடுகள்லாம் கிறிஸ்தவம் தான் அதுக்கு வேறாகவே இருக்கிறது ஆனால் அங்கேயே இதை தெளிவாக போதிக்காதனால இன்றைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க கிறிஸ்தவம் வந்து சுதந்திரத்துக்கு எதிரியாக இருக்குது சுதந்திரத்தை தடை பண்ணுகிறது அது வந்து கிறிஸ்தவங்கிறது ஒரு கொடுங்கோல் ஆட்சி மாதிரி மனுஷனை உள்ள கொண்டாந்து ஆயிரத்தி எட்டு சட்டத்திட்டங்களை அவன் மேலே சுமத்தி இப்படி செய்யாது அப்படி செய்யாத இதை செய்யாது செய் இது அலௌடு இது அலௌடு கிடையாது அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவம் இதுக்கு பைபிளை வச்சுக்கிட்டு பரலோகமே இதை சாங்ஷன் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்திட்டாங்க கிறிஸ்தவத்தை குறித்து ஒரு தவறான அபிப்பிராயம் அது என்னென்னா கிறிஸ்தவம் வந்து சுதந்திரத்தை நம்மிடத்துலேருந்து பறித்து போடுகிறது இருக்கிற சுதந்திரத்தை இழந்துடுவோம் கிறிஸ்தவன் அணினா கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்தேன் அப்படின்னு ஆகவே இன்றைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் சுதந்திரம்னா என்னன்னு சொல்கிறோம் இது சரியே கிடையாது இந்த கிறிஸ்தவங்க சரி கிடையாது நாங்கள் சுதந்திரம்னா என்னென்னு சொல்கிறோம் அப்படின்றாங்க அப்போ உலகம் ஒரு விதமான சுதந்திரத்தை நமக்கு காண்பிக்கிறேன்னுது அது என்ன மாதிரி சுதந்திரம் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க சொல்கிற சுதந்திரம் வந்து ஒரு நெகட்டிவ் டைப் ஆஃப் மாதிரி இருக்குது முழுக்க முழுக்க நெகட்டிவ் அது என்னென்னா ஃப்ரீடம் ஃப்ரம் சம்திங் ஏதோ ஒன்றிலிருந்து நாம் விடுதலை ஆகிறோம் ஏதோ ஒன்றிலிருந்து நாம் வெளியே வர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதுலேருந்து வெளியே வர்றோம் வேறு யாரோ ஒருத்தர் சொல்லி நாம் கேட்குறதில்ல அவங்க சொல்லி அவங்க சொன்னபடியெல்லாம் நம்ம செய்கிறதில்ல அது சுதந்திரம் இல்லை ஏன்னா அவங்க சொல்லி நாம் கேட்குறோம் இல்லையா சுதந்திரம்னா என்ன இப்போ இவங்க புதுசாக டிஃபைன் பண்ணுறாங்க நீங்களும் நானும் நமக்கு என்ன வேணுமோ அதை நாடி போய் அதை அடைந்து கொள்ளலாம் அதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது சுதந்திரம் இருக்கணும் நம்ம என்ன வேணுமோ என்ன செய்யணுமோ எதை அடையணுமோ அதையெல்லாம் நாடி அடைந்து கொள்ளலாம் ஒன்றே ஒன்று அதனால் மற்றவர்கள் புண்படாதபடிக்கு மற்றவர்களுக்கு எந்த தீங்கோ துன்பமோ ஏற்படாதபடி பார்த்துக்கொள்ளணும் மற்றவர்களுக்கு தீங்கு துன்பம் ஏற்படாதபடிக்கு அவளுடைய மனம் புண்படாதபடிக்கு நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நம்ம அடைந்து கொள்ளலாம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இந்த இதில் ரொம்ப பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி சுதந்திரம் கிடையவே கிடையாது காமிக்கிறேன் உங்களுக்கு அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம எதை விரும்புகிறோமோ நம்ம எதை நாடுறோமோ அதை நம்ம அடையிறதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது நம்ம ஃப்ரீயாக போய் அதை தேடி அடைஞ்சு கொள்ளணும் மற்றவங்களுக்கு துன்பம் இடையூறு இல்லாமல் அப்படிங்கிறாங்க அப்போ கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னா அப்போ இந்த சுதந்திரம் சாத்தியம் அல்ல ஏன்னா கடவுள் இருக்கிறாருன்னு நம்புகிறவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க கடவுள் வந்து நம்ம இப்படி வாழ சொல்கிறாரு இப்படி செய்ய சொல்கிறாரு இது செய்யக்கூடாதுன்றாரு அப்படின்லாம் கொண்டாந்துடுறாங்க இல்லையா அதனால் கடவுள் கடவுளை வெளியேற்றுறதுலேயே ரொம்ப குறியாக இருக்கிறாங்க கடவுளை வெளியேற்றிட்டா கடவுள் இல்லைன்னு கொண்டாந்துட்டா அதன் மூலம் அவங்க என்ன பண்ணலாம் நாம் எப்படி இருக்கணும் என்னவா இருக்கணும் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி வாழணும் அப்படிங்கிறத நாமளே தீர்மானித்து கொள்ளலாம் இதுக்கு இன்னொரு ஆள் தேவையில்லை யார் நமக்கு போதிக்க வேண்டியதில்லை அப்படின்றாங்க இது இந்த உலகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது கடவுள் நொற்று இருந்தாருன்னா அவருக்கு ஒரு சித்தம் இருக்குது அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது அதை நீ நிறைவேற்றுன்னு சொல்ல வேண்டியது இருக்கும் இப்போ கடவுள் இல்லைன்னு ஆகிடுச்சா அதாவது கடவுள் இல்லைங்கிறத இப்போ ரொம்ப பேசுகிறது இல்லை ஜனங்கள் வேறு இஸ் நோ கார்டு யாரும் சொல்கிறது இல்லை ரொம்ப வெளிநாடுகள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களே நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு கடவுள் இல்லைன்ற சொல்கிறது இல்லை ஏன்னா அதை வந்து நிரூபிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால் அதை எதிர்த்து நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்கன்னு அதை நிறுத்திட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க சரி கடவுள் இருந்தால் கூட அவருக்கு என்ன விருப்பம் அவருக்கு என்ன சித்தம்னு யார் கண்டா நமக்கு தெரியாது யார் அதை நமக்கு சொல்கிறது ஒரு பிரச்சனை யார் சொல்கிறாரு நீ இப்படி முடிய வெட்டுன்றாரு இப்படி இந்த சட்டையை போடுகின்றார் இன்னொருத்தர் சொல்கிறார் இல்லை அப்படி பண்ணக்கூடாதுன்றார் உங்கள் சர்ச்சைக்கு வந்தால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அங்கே தான் சர்ச்சைக்கு போனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக சொல்கிறாங்க அப்போ யார் நமக்கு சொல்கிறது கடவுள் என்ன விரும்புகிறார் என்ன என்ன எதிர்பார்க்கிறார் என்ன சொல்லுகிறார் என்பதை நமக்கு சொல்லுவது யார் அவரவர் இப்படி சொல்கிறார் அப்படி சொல்கிறார் ஆயிரம் விதமாக சொல்கிறாங்களே அப்போ சரியே கிடையாது இது கடவுள் என்ன சொல்கிறாருன்னு யாருக்கும் தெரியல எல்லாம் விதமாக சொல்கிறாங்க ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க ஆகவே யாருக்கும் அது தெரியாததுனால நாமளே தீர்மானிச்சிக்க வேண்டியதான் நம்முடைய இருதயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி போக வேண்டியதான் நமக்கு எது சரின்படுதோ அதை நம்ம செய்யலாம் அதை நாடலாம் ஒன்றில் மற்றவங்களுக்கு இதனால் எந்த பாதிப்பு ஏற்படாத படிக்க அவங்க மனம் புண்படாத படிக்க எந்த துன்பம் ஆறு வராத படிக்கு அந்த விதத்தில் நமக்கு விருப்பமானதை நம்ம நாட்டி கொள்ளலாம் எப்படி வேணால் வாழ்ந்து கொள்ளலாம் அதுதான் சுதந்திரம் என்கிறார்கள் இன்றைக்கி உலகம் உலகத்தில் ஒரு பெரிய கல்ச்சுரல் வார் மாதிரி போயிட்டுருக்கு பாருங்கள் லிபரல்ஸ்னு ஒரு கூட்டம் வந்துடுச்சு தாராளமயம் கொள்கை இன்னொன்று வந்து கன்சர்வேட்டிவ்ஸ் இந்த ரெண்டு விதமான குரூப் ஆகிடுச்சு பழமை வாதம் ரெண்டு இருக்குது இந்த கொள்கைக்காரங்க தான் அப்படி சொல்கிறாங்க கடவுள் இருந்தால் கூட அவர் என்ன விரும்புகிறாருன்னு கண்டா ஆளுக்கு ஒன்று சொல்கிறீங்க வாழ விடுங்க அப்படின்றாங்க நாங்களே தீர்மானிச்சுக்கிறோன்றாங்க இந்த பழமைவாதிகள் அவங்க என்ன சொல்கிறாங்க கடவுள் இருக்கிறாரு நீ மரியாதையாக கடவுள் சொல்கிறபடி வாழு கடவுள் சொல்கிறபடி வாழலைன்னா ஒரு நாள் உன்னை நியாயம் தீர்ப்பார் நீ அவருக்கு முன்னால் நிற்க வேண்டியதாயிடும் ஜாகிரதை அப்படிங்கிறாங்க பைபிள் என்ன சொல்லுது அதுதான் நம்ம இன்ட்ரெஸ்டட் இல்லையா பைபிளில் என்ன சொல்லியிருங்க வேத வசனத்தை திருப்பினீங்கன்னா வேதம் முழுவதும் சுதந்திரம் என்கிற அந்த வாட தான் தெரியுது இந்த சுதந்திரம் என்கிற வார்த்தை எங்கே பார்த்தாலும் அங்கே கொட்டிக்கொண்டே இருக்குது ஒளியிட்டே இருக்குது சுதந்திரம் இட்ஸ் ட்ரிப்பிங் வித் த வேர்ட் ஃப்ரீடம் வேத வசனம் கிறிஸ்தவத்தையே ஒரு சுதந்திரத்தின் மார்க்கம் சுவாதினத்தின் மார்க்கம் மனுஷனை விடுதலை ஆக்குகிற சுதந்திரமாக்குகிற ஒரு மார்க்கம் என்கிறது போல நமக்கு அதை சொல்லுகிறது இதை நீங்கள் ஒரு கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல தெரில உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் லூக்கா நாலாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்துலேருந்து பாருங்கள் இயேசு முதல் முதல்ல ஒரு தேவாலயத்துக்கு போகிறாரு அப்படி இப்போ தான் ஆரம்பிக்கிறாருங்க ஞானஸ்தானம் பெற்று ஆவியானவர் மேலே வந்து இறங்கி அடுத்ததாக தேவாலயத்தில் போய் முதல் பிரசங்கத்தை பண்ண போகிறார் நாசிரித்தூரில் ஒரு தேவாலயத்துக்கு போகிறாரு அங்கே வசனத்தை வாசிக்கிற ஒரு வாய்ப்பு அவர் கொடுக்கப்படுகிறது அறுபத்தி ஓராவது அதிகாரம் ஏசாயா தீர்க்குதர்சின் புஸ்தகத்தில் அறுபத்தி ஏறாவது ஓராவது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிறார் முதல் சில வசனங்களை அதை பற்றி நான் வாசிக்கிறேன் பாருங்கள் லூக்கா நாலு பதினேழுலேருந்து அப்பொழுது ஏசாயா ஏசாயா தீர்க்குதர்சியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது அவர் புஸ்தகத்தை விரித்த போது கத்தனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்ன வாசிக்கிறாரு அங்கே என்ன எழுதியிருக்குதான் கத்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்க முடியும்படி பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கத்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரத்தில் கொடுத்து உட்கார்ந்தார் ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது எல்லாம் அவரே பார்க்குறாங்க ஏதோ ஸ்பெஷலாக நடக்குதுன்னு எதுக்கு இதை வாசித்தார் அப்படின்னு பார்க்குறாங்க அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி பேசுகிறார் இப்போ வாசித்துட்டார் இப்போ பிரசங்கம் பேசத் தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார் இது சொல்லியிருக்கு தேசாய தீர்க்கதில் வாசித்தேன் இதனுடைய நிறைவேறுதல் நாள் இன்றைக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நான் தான் இதை நிறைவேற்றுகிறாள் இது நிறைவேறுதல் என்னிலே இருக்கிறது நான் தான் இதை நிறைவேற்றுறேன் அப்படின்றார் என்னத்தை நிறைவேற்றுறாராம் ஆவியானவர் இவர் மேலே இருக்கிறாராம் அதனால் இவர் என்னத்தை பிரசங்கம் இவருடைய பிரசங்கத்தினுடைய சாராம்சம் என்ன தரித்திரருக்கு சுவிசேஷம் தரித்திரருக்கு ஒரு நற்செய்தி எதை பற்றிய நற்செய்தியா இருக்கும் தரித்திரருக்கு தரித்திரம் நல்லது சில சொல்றாங்க இல்லையா இன்னைக்கு தரித்திரம் பரிசுத்தமாக்கும் பரவவும் கொண்டு போகும் உனக்கு ரொம்ப நல்லதுன்னு அதான் நற்செய்தி அந்த நற்செய்தியை பிரசங்கம் பண்ண வரல அவர் நீ வாஸ்து பாருங்க இங்கேயே பிரசங்கம் பண்ணியிருக்காரு கிடையாது தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறார் நற்செய்தியை பிரசங்கம் பண்ணுறன்றார் என்ன இந்த தரித்திர அடிமைத்தனத்திலிருந்து சாபத்திலேருந்து உனக்கு விடுதலை அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறாரு என்னை அபிஷேகம் பண்ணார் அது பிரசங்கம் பண்ணும்படியே என்னை அபிஷேகம் பண்ணியிருக்காரு அனாயிண்ட் பண்ணியிருக்கார் ஆண்டவர் தரித்திரத்திலிருந்து விடுதலையை பிரசங்கம் பண்றதுக்கு அதை கொண்டு வர்றதுக்கு அனாய்ட் பண்ணியிருக்காரு இவர் மூலமாக தரித்திரருக்கு விடுதலை உண்டாக போது கல்வாரி சிலுவையில் முழு மீது வைக்கப்பட்ட போது சாபத்தை சுமந்து தரித்திரத்தை சுமந்து தரித்திரத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாக இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் அப்பேற்பட்ட கிறிஸ்து தி அனாயிண்டட் ஒன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இவர் தரித்திர சுவிசேஷம் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குறது இருதயம் நறுங்குண்டவர்களை பார்த்துருக்கீங்களாங்க நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறதுனால சொல்கிறேன் நிறைய பார்த்துருக்கிறேன் நறுங்குண்டவர்கள்னா எப்படின்னா இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு உள்ளம் உடஞ்சிருக்குது வேதனை அவங்களுக்குள்ள ஏன்னா அந்த சமுதாயம் அவர்களை இழிவுபடுத்துகிறது ஏதோ காரணத்தினால அவர்கள் இந்த சமுதாயம் அல்லது இந்த குடும்பங்கள் கணவனால் அல்லது மனைவியால் அல்லது பிள்ளைகளால் பாதிக்கப்பட்டு இருதயம் உடஞ்சி போனவர்களாக துன்பப்படுகிறவர்களாக வாழ்க்கையை வெறுத்து போனவர்களாக சுக்கு சுக்குநூறாகி போயிடுச்சு இருதயம் இருதயம் நறுங்குண்டவர்கள் வேலைக்கு போனால் அங்கே பெரிய பாடுகள் எல்லோரும் இவங்களை போட்டு உபதிரவப்படுத்துகிறாங்க புண்படுத்துகிறாங்க உள்ள நொறுங்கி போயிருக்குது வேதனை பல பேச்சுகள் பல இ இகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அப்படிப்பட்டவர்கள் எத்தனை வீடுகளில் இன்றைக்கி கண்ணீர் இருக்கிறது கவலை இருக்கிறது பாரம் இருக்கிறது இருள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது அங்கே சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை ஏதோ சாப்பிட்றாங்க படுகிறாங்க இருக்கிறாங்க ஆனால் தூக்கம் இல்லை நிம்மதி இல்லை வாழ்வு இல்லை அதான் இருதயம் நறுங்குண்டவர்கள் அவர்களை குணமாக்குறாராம் இதுதான் கிறிஸ்தவம் அவர்களை குணமாக்குறது அவர்களுக்கு விடுதலை உணர்ந்து அவர்களை சந்தோஷமாக வாழ வைக்கிறது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை பலர் பல்வேறு சிலைகளில் இருக்கிறாங்க பல்வேறு கட்ட பழக்கங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க பல்வேறு கட்ட காரியங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க அதுலேருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்காங்க வெளியே வர முடியாமல் இருக்காங்க குடிப்பழக்கத்தை எடுத்துங்க எவ்வளோ பேர் அதில் சிக்கி இருக்கிறாங்க இப்போ அந்த காலத்திலலாம் ஒழித்து ஆரம்பிக்கும்போது போது ஞாபகம் இருக்குது இந்த இடத்துலேருந்து வெளியே போகிற ஒரு ஆள் அங்கே கேட்டுக்கிட்டேன்னு க அழுகிறாரு என்கிட்ட என் கூட படித்த ஆள் அந்த ஆள் இன்றைக்கி குடித்து போட்டு இங்கே வந்து படுத்து கிடக்கிறாரு நாளெல்லாம் வாழ்க்கையே போச்சு மனைவி போச்சு பிள்ளைக போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் விட்டாங்க உள்ளே சேர்க்க மாட்டாங்க வீட்டு உள்ள எப்படியாவது எனக்கு விடுதலை வேணுமே அதுலேருந்து அப்படின்னு அப்போ சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை குருடருக்கு பார்வை இருளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அறியாமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாழ்க்கையின் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கணும் தெரியல ஒன்றும் தெரியல எது உண்மை எது சத்தியம்னு தெரியல குழம்பி போயிருக்கிறாங்க குருடருக்கு பார்வை அதை பிரசித்திப்படுத்துறதுக்கு அதை பேசுறதுக்கு அதை சொல்கிறதுக்கு அவளுக்கு பார்வையை உண்டாக்குறதுக்கு நெரு நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை நொறுங்குண்டவர்கள்னால் அப்ரஸ்டு அப்ரெஸ்டுனால் மற்றவர்கள் நசுக்கிறாங்க இல்லையா போட்டு சிலரை இருதய நறுங்குன்றது வேறு அது வந்து இருதயத்தில் அவங்கள பேசி ஈசி ஒரு மாதிரி துன்பப்படுத்துகிறாங்க உள்ள அதனால் பாதிக்கப்படுது நொறுங்குண்டவர்கள் தான் சமுதாயம் ஜாதியை வச்சு அதை வச்சு இதை வச்சு எதையாவது ஒன்றை வச்சு மனுஷனை நசுக்கிறது ஒடுக்கிறது கெடுக்கிறது அவனை வாழை மேலே தலை தூக்காமல் அவனை கீழே தள்ளுறது இப்படி அவர்களுக்கு அவர்களை விடுதலை ஆக்க இது தாங்க கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் இதுக்கு தான் வந்தது கிறிஸ்தவம் விடுதலையின் மார்க்கம் இல்லைங்கிற சொல்கிறவங்கள சொல்கிறேன் நான் கிறிஸ்தவத்தினுடைய நோக்கமே தான் கிறிஸ்துவனுடைய நோக்கமே அதுதான் இதை பிரசங்கிக்கலனா கிறிஸ்துவ பிரசங்கிக்கலைன்னு அர்த்தம் கிறிஸ்தவத்தை பிரசங்கம் பண்ணலன்னு அர்த்தம் அவங்க வேறு எதையோ ரிலீஜனை பிரசங்கம் இருக்காங்க கிறிஸ்தவத்தை பிரசங்கம் பண்ணவில்லை கிறிஸ்தவம் ஒரு மனுஷனுக்குள்ளே இப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது ஒரு விடுதலையை கொடுக்கறது இதில் சிக்கி தவிக்கிறவர்களுக்கு ஒரு பதிலை கொண்டு வருகிறது சமாதானத்தை சந்தோஷத்தை நிம்மதியை புது வாழ்வை அவர்கள் கொண்டு வருகிறது அடுத்த வருஷம்னு சொல்லி கத்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தேன்னு அனுகிரக வருஷன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொரு ஐம்பதாவது வருஷமும் ஒவ்வொரு மனுஷனும் தடமானம் வச்சதையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் பணத்தை பே பண்ணி முடிக்கலனா கூட திரும்ப அவனுக்கு போயிடுது அது அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது நிலத்தை தடமானம் வச்சு காசு வாங்கியிருந்தான் ஐம்பது வருஷம்தான் அடமானத்துக்கு காசு கொடுத்தவன் அதை வச்சு அனுபவிக்க முடியும் அதுக்குள்ளே அவன் சம்பாரிச்சுக்கணும் கொடுத்ததுக்கு ஐம்பதாம் வருஷம் ரிட்டன் பண்ணிடணும் ஆள் செத்து போனால் அவன் பிள்ளைகிட்ட திருப்பி கொடுக்கணும் சிலர் அடிமைகளாகவே கொண்டு போகப்பட்டார்கள் அந்த காலத்தில் கடனை செலுத்த முடியாததுனால பிள்ளைகள் அடிமை போய் வேலை செய்வாங்க இன்னொருத்தருக்கு ஆனால் ஐம்பது வருஷத்துக்கு மேலே அதெல்லாம் பண்ண முடியாது ஐம்பது வருஷத்துக்கு மேலே காலாகாலமாக அவனை சந்ததி சந்ததியெல்லாம் வைக்க முடியாது அப்படி ஒரு நியாயத்தை வச்சுருந்தார் ஆண்டவர் அதுதான் அனுக்கிரக வருஷம்னு ஐம்பதாவது வருஷத்துக்கு பேர் இருந்தது அதை பிரசித்திப்படுத்த அந்த வருஷம் வந்துருச்சு அது வந்து இனிமேல் ஐம்பது வருஷத்துக்கு ஒரு இயேசு ஏசு வந்துட்டார் இனிமேல் அனுக்கிரகம் வருஷம்தான் என்பதை பிரசித்திப்படுத்துவதற்காக என்னை அனுப்பினார் அப்படிங்கிறார் அப்போ அவருடைய மிஷன் என்ன அப்படின்றார் உங்கள் மிஷன் என்னன்னு கேட்குறாங்க மிஷன் வந்து இப்படிப்பட்ட ஒரு விடுதலை ஜனங்களுக்கு உண்டாக வேண்டும் இதுதான் கிறிஸ்தவம் வேற எதாம் வேறு எதாவது பேசுனாங்கன்னா மதம் அது இதுதாங்க கிறிஸ்தவம் இன்றைக்கு அப்போ யோவான் கூட அதுதான் சொல்கிறாரு குமாரன் விடுதலை ஆக்கிறார் மெய்யாகவே விடுதலை ஆகி ஆவீர்கள் அப்படிங்கிறாரு அப்போ அவரும் முழுக்க முழுக்க விடுதலையை பற்றி தான் சொல்கிறாரு சுவிசேஷம்னா என்னென்னு அவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு பாருங்கள் விடுதலை அது விடுதலையின் மார்க்கம்ன்றாரு பவுல் சொல்கிறாரு ஐந்தாம் அதிகாரத்தில் முதலாம் வசனத்தை பாருங்கள் ஆனபடியாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்பட்டவர்களாக ஆகாமல் கிறிஸ்து நமக்காக உண்டாக்கின சுயாதீனத்தின் நிலவையிலே நிலை கொன்றுங்கள் இங்கிலீஷில் நல்லா வருது ஸ்டாண்ட் ஃபாஸ்ட் தேர் ஃபோர் த லிபர்ட்டி ஆர் ஃப்ரீடம் ஸ்டாண்ட் ஃபாஸ்ட் ஃபோர் அதாவது இதை விட்டு கொடுத்துட்றாதீங்க இந்த நிலைமையை எந்த நிலைமையை சிவாதீன நிலைமையை அதுக்குள்ளே கிறிஸ்துவ கொண்டாந்துட்டார் அதை விட்டு கொடுத்துட்றாதீங்க விட்டு கொடுத்துட்டு மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளே போயிடாதீங்கன்றார் எது அடிமைத்தனம் நியாயப்பிரமாணத்து கீழே வந்து அடிமைத்தனம்ன்றார் ஏன் அடிமைத்தன்கிறது பின்னால் நான் சொல்கிறேன் ஏன் அது அடிமைத்தனம்ன்றார்ன்றது பின்னால் நான் சொல்கிறேன் கத்துரு கொடுத்தார் நியாயப்பிரமாணத்தில் அதை அடிமைத்தனம்னு சொல்கிறீங்களே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பின்னால் வருது அது சரி அப்போ இதுதான் கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் வந்து அடிமைத்தனம் கிடையாது அடிமைத்தனத்துலேருந்து அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் சுதந்திரத்துக்கு சுவாதீனத்துக்கு கொண்டு வருது அதுதான் கிறிஸ்தவம் நல்லா புரிஞ்சுக்கணும் அதை அப்போ இந்த உலகத்தில் சொல்கிறாங்க இல்லையா நாங்கள் ஒரு சுதந்திரத்தை சொல்கிறோம் அதுதான் உண்மையான சுதந்திரம் எந்த மனுஷனும் தன் இஷ்டப்படி நடந்து தனக்கு வேண்டியதை தேடி நாடி அடையலாம் அதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது மற்றவங்களும் புண்படுத்தக்கூடாது அவ்வளோதான் அவன் இஷ்டத்துக்கு அவன் வேண்டியது செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறவர்களுக்கு நாம் சொல்லுகிற காரியம் என்ன இல்லை இல்லை வா வா எங்கள் ரூல் படி நட அப்படின்றது இல்லை அது இல்லை அது பிரசங்கம் அப்படி பிரசங்கம் பண்ணால் தப்புங்க அது கிறிஸ்தவம் கிடையாது இல்லை இல்லை நீ இஷ்டத்துக்கு நடக்க முடியாது வா எங்கள் ரூல் நான் சொல்கிறேன் கிறிஸ்தவத்தில் எங்களுடையதான் சொல்கிறேன் அப்படி கிடையாது எங்கள் கற்பனைகளை சொல்கிறேன் அப்படி கிடையாது அவனை என்ன அப்பா நீ சொல்கிற எந்த மனுஷனும் எதை வேணால் தேடலாம் எதை வேணால் அடையலாம் தான் இஷ்டப்படி வாங்கலான்னு சொல்கிற ஆனால் அப்படி ஒரு சுதந்திரம் சாத்தியமே இல்லை அது உண்மையான சுதந்திரமாகவும் இருக்க முடியாது அப்படி ஒரு சுதந்திரம் கிடையாது சாத்தியமில்லை அது உண்மையான சுதந்திரமாக இருக்க முடியாது அப்படிங்கிறோம் அதை நீ நிரூபித்து காண்பிக்கிறேன் உங்களுக்கு முதல்ல இவர்கள் சொல்கிற அந்த சுதந்திரம் உலகத்தார் சொல்கிற அந்த சுதந்திரம் சுதந்திரமாகவே இருக்க முடியாது சுதந்திரமே இல்லைங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு மூணு காரணங்களை சொல்கிறேன் ரெண்டாவது கிறிஸ்தவ சுதந்திரம் அப்படின்னா என்ன வேதவசனம் சுதந்திரம் சுதந்திரம்ன்றது கிறிஸ்தவத்தை அது என்ன அந்த சுதந்திரம்னா என்ன அதையும் சொல்கிறேன் முதல்ல உலகத்தார் சொல்கிறாங்க இல்லையா யார் வேணால் எதை வேணா அடையலாம் எப்படி வேணா இருந்துக்கலாம் உன் இஷ்டம் மற்றவங்களை புண்படுத்தாத நீ எப்படி வேணால் வாழ்ந்துக்க உனக்கு யாரும் ரூல் போட முடியாது உனக்கு எந்த இதுவும் பண்ண முடியாதுன்றாங்க அதுதான் சுதந்திரம்ன்றாங்க நாம் சொல்கிறோம் அந்த அப்படி ஒரு சுதந்திரம் கிடையவே கிடையாது இருக்கவே முடியாதுன்றோம் சாத்தியமே இல்லைன்றோம் எதனால மூன்று காரியங்கள் ஒன்று அவங்க சொல்கிற சுதந்திரம் ஒரு காரியத்தை கணக்கில் எடுக்கவே மாட்டேங்குது அதை பற்றி பேசவே மாட்டேங்குது என்ன தெரியுமா அது நாம் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி இயங்கும்படியாக நம்ம சிருஷ்டிகர் நம்ம உண்டாக்கியிருக்கிறார் அப்படிங்கிறத பேசுகிறதே கிடையாது பாருங்கள் அதை பேசாம நீ எதை விரும்புறியோ அதை அடைஞ்சிக்கோ அப்படின்றோம் நாம் எதை விரும்பணும் எதை அடையணும் நாம் முதல்ல எதற்காக உண்டாக்கப்பட்டோம் எந்த விதத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற காரியங்களை அடைய அதற்கேற்ற காரியங்களை விரும்ப கேற்ற காரியங்களை நாட அப்படி அது கற்று தந்தால் தான் உண்மையான ஃப்ரீடமோ ஒழிய உண்மையான சுதந்திரமோ ஒழிய நீ எப்படி வேணால் வாழ்ந்துக்கோன்றது வந்து உண்மையான சுதந்திரம் கிடையாது உதாரணம் ஒன்று சொல்கிறேன் நல்லா வழங்கும் பாருங்கள் மீன் இருக்குது தண்ணியில் இருக்கும்படியாக உண்டாக்கப்பட்டது அந்த சிஸ்டமே அப்படி அது சுவாசிக்குது தண்ணிக்குள்ளே நமக்கு தண்ணிக்குள்ளே சுவாசிக்க முடியாது சும்மா கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும் அதுக்கப்புறம் வெளியே வந்தாகணும் ஏன்னா சுவாசிக்கணும்னா நமக்கு வெளியே வந்தால் தான் முடியும் மீன் தண்ணிக்குள்ளேயே சுவாசிக்குது அதுக்கு நாள் முழுக்க கிடக்கலாம் அதுக்குள்ளேயே சந்தோஷமாக இருக்குது அது அங்கே இருந்தால் தான் அதுக்கு சுவாசிக்க முடியுது வெளியே வந்த உடனே அதுக்கு சுவாசிக்கிறது கஷ்டமாயிடுது கொஞ்ச நேரத்தில் அது உயிரை இழக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப நேரம் இருக்க முடியாது அது ஏன்னா அது அப்படி உண்டாக்கப்பட்டது அப்போ அது எதை நாடணும் அது எதை விரும்பணும் அது எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறதோ எப்படி வாழணும்னு அதை டிசைன் பண்ணியிருக்கிற ஆண்டவர் எப்படி அதை உருவாக்கியிருக்காரோ அதற்கு ஏற்ற காரியங்கள அது நாடணும் அது எங்கள் வீட்டு சோஃபாவில் வந்து தங்குறத நாடக்கூடாது இந்த மீன் நினச்சி பரவாயில்ல இந்த சோஃபா நல்லா இருக்குது எவ்வளோ ஆயிரம் கொடுத்து வாங்கியிருக்காங்க எத்தனை லட்சம் இருக்கும் அது இதில் போய் நான் உட்கார போகிறேன் இந்த ஆளுகள்லாம் உட்காந்துருக்கிறாங்க நான் ஏன் உட்கார முடியாது நானும் அதை நாடுகிறேன் அப்படின்னா போச்சு உயிர் போயிடும் அழிஞ்சு போயிடும் அது இல்லைங்களா ஏன்னா சோஃபாவில் உட்காரதுக்காக உண்டாக்கப்படல தண்ணியில் நீந்தி கொண்டிருக்கும்படியாக சுவாசித்து வாழும்படியாக உண்டாக்கப்பட்டது பறவை ஆகாயத்தில் பறக்க வேண்டும் சுதந்திரமாக பறக்கணுங்க அது அதுதான் சுதந்திரம் அதுக்கு அதை சிறகை வெட்டி கூட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா அதுக்கு அடிமைத்தனம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் அதை சிறைப்படுத்தி விட்டீர்கள்னு அர்த்தம் அதனுடைய சுதந்திரத்தை பறித்து போட்டிங்கன்னு அர்த்தம் பிடிங்கிட்டீங்கன்னு அர்த்தம் அதுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா கிடையாது உங்களுக்கு ஒரு உள்ள சந்தோஷமாக இருக்கலாம் ஏன்னா உன்னை பிடிச்சி சிறகை வெட்டி பறக்க அப்படி கொண்டாந்து உள்ள வச்சாச்சு ஆனால் அதுக்கு ஒன்றும் சந்தோஷம் கிடையாது அதுக்கு வந்து துன்பந்தான் ஏன்னா அது எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க முடியலையே அந்த பறவையை கேட்டிங்கன்னா எதை நாடுது அது வானத்தை நாடுகிறது ஆகாயத்தை நாடுகிறது ஏன்னா அந்த காற்று அதில் பறக்கணும் அது அதனுடைய வாழ்வு அப்படி தான் அது வாழும்படியா உண்டாக்கப்பட்டிருக்கு அதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஆ நம்ம பறந்துட முடியாது நம்ம பறக்கணுன்னா அந்த பறவை மாதிரி ஒரு பிளேனை பண்ணி அதை எந்திரம் வச்சு ஏக்க வச்சு அதுக்குள்ளே உட்காந்து பறக்க வேண்டியதாக இருக்குது நம்ம சும்மா பறந்துட முடியாது நினச்சா இங்கேருந்து பறந்து போயிட முடியாது நம்ம நம்ம அதுக்காக உண்டாக்கப்படலை நாம் அதை நாடுறதில்ல யாராவது ஒரு மனுஷன் நான் இன்றைக்கி பறக்க வேணுமென்று விரும்புகிறேன் பறக்க முடியாதுப்பா அதை நாடுறதே தப்பு மூளைக்கோளருன்னு அர்த்தம் அதை நாடுனா இல்லைண்ணா எதை வேணும்னாலும் நாடுவேன் எனக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது கிடையாது பறவைகள் அப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்போ அது அதுக்கேற்றதை நாட வேணும் அதுக்கு தான் யார்னு புரிஞ்சு அதுக்கேற்றதை நாடி அதன்படி வாழ வேணும் அதுதான் அதுக்கு சந்தோஷத்தை உண்டாக்க முடியும் அப்போ இப்படி சொல்கிறவங்க சுதந்திரம் சுதந்திரன்றாங்களே மனுஷன் தனக்கு வேண்டியதை என்னென்னு சிந்தித்து பார்த்து அவனே நாடலாம் அவனே நாடி ஓடி அதை அடையலாம் அதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது அவன் மற்றவங்களை புண்படுத்தாத வரை அது ஓகே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நாம் என்ன சொல்கிறோம் நாம் என்ன சொல்கிறோன்னா அப்படி ஒரு சுதந்திரமே இருக்க முடியாது உண்மையான சுதந்திரம்னா முதல்ல வந்து அதில் வந்து எதை பற்றிய ஒரு தகவல் இருக்கணும் நீ எதுக்காக உண்டாக்கப்பட்டாய் எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டாய் எப்படி வனையப்பட்டிருக்கிறாய் உன்னுடைய கேப்பபிலிட்டி என்ன உன்னால் என்ன செய்ய முடியும் இதை வச்சு தான் நீ நாட முடியும் அப்போ அதை மூலம் தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணுன்னா அப்போ நம்ம உண்டாக்குனவர் தான் அதை நமக்கு சொல்லணும் நம்ம எப்படி உண்டாக்கியிருக்கார் எதுக்காக உண்டாக்கியிருக்காரு அதை தான் நம்ம விரும்பலையே நாங்களே தீர்மானிச்சுக்கிறோம் அதை நாங்கள் எதுக்காக உண்டாக்கப்பட நம்ம எது எதுக்காக இப்படி இருக்கிறோங்கிறத நாம் டிசைட் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறோம் அதுலேயே தவறு அதுலேயே ஃப்ளா வந்துருச்சு அதுலேயே அது வந்து தோல்வி அடைந்து விடுகிறது சரி இதில் என்னென்ன பாருங்கள் அந்த மாதிரி ஆட்கள் சொல்கிறது வேலையே செய்யாது ஒர்க் அவுட்டே ஆகாது அந்த மாதிரி சுதந்திரம் ஒன்று ஒர்க் அவுட்டே ஆகாது அவங்க என்ன சொல்கிறாங்க யார் எங்களுக்கு சொல்லக்கூடாது ஏன்னா ஆளுக்கு ஒன்று சொல்கிறீங்க அந்த கடவுளுக்கு என்ன விருப்பம்னு யாருக்கு தெரியும் நீங்கள் ஆளுக்கு ஒன்று சொல்கிறீங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்கிறீங்க நாங்களே தீர்மானித்து கொள்கிறோம் அப்படின்ட்டு நாங்கள் எதையுமே நம்ப மாட்டோம் எல்லாத்தையும் கேள்வி கேட்போம் யார் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க சரி அப்போ நீங்கள் எப்படி தீர்மானிக்க போகிறீங்க நீங்கள் எப்படி தீர்மானிக்க போகிறீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க அது தப்பு அப்படின்றாங்க நம்ம சொல்கிறத தப்பு அப்படிங்கிறாங்க எப்படி தப்புன்னு சொல்கிறாங்க தப்புன்னு சொல்லும்போதே ரைட்டுன்னு ஒன்று இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதனால நான் தப்புன்றாங்க ரைட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை அது யாருக்குமே தெரியாது எது ரைட்டுன்னு இவங்க சொல்கிறபடி பார்த்தா யாருக்குமே தெரியாதுன்றாங்க எது ரைட்டு எது தப்புன்னு யாருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாதுன்னா எப்படி அதை தப்புன்றாங்க ரைட்டுன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியுதுன்னு தான் அர்த்தம் யார் தப்புன்னு சொல்லும்போதே தான் பைபிளில் நல்லா சொல்லியிருக்குது ஆண்டவர்கிட்ட வரும்போது எது தப்பு எது கரெக்டுன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது அவர் கேட்பாரான் அப்போ எப்படி பக்கத்து வீட்டுக்காரன் மோசமானவன் நீ சொன்னேன் அவன் மோசமானவன்னா அப்போ நல்லவன் யாருன்னு உனக்கு தெரியுது இல்லை நல்லது எதுன்னு தெரியுது இல்லை தெரியாமல் அவன் மோசமானவன்னு சொல்கிற அப்படின்னு பாரு நியாயம் தானே அது அப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லை எனக்கு இது நல்லதாகப்படுது ஆகவே நான் இதை தேடுறேன் நீ சொல்கிறது தப்பு நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்போ உனக்கு நல்லதாக படுதுன்னா உனக்கு யார் உனக்கு யார் சொன்னது நீ சொன்னதை நாங்கள் எப்படி நம்புறது நீ சொல்கிறது நல்லதுன்றியா அதை நாங்கள் எப்படி நம்புறது நாங்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லையா ஒன்றை தவறு என்று சொல்லி டினௌன்ஸ் பண்ணும்போது நல்லதுன்னு ஒன்று இருக்குன்ற அர்த்தம் உண்டாயிடுதாங்க ஆ அதுதான் பிரச்சனைங்க ஆ சிலர் வந்து பாருங்க கிட்டத்தட்ட அரசியல்வாதி மாதிரி ஆயிடுறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு இடத்துக்கு போவாங்க யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க யுத்தமே வேஸ்ட்டு யுத்தமெல்லாம் வேஸ்ட்டாக வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் இது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறோம் நம்ம சண்டை போட்டு வேஸ்ட் பண்ணுறமாக்கும் அப்படின்னு நியாயம் பேசுவாங்க நியாயம் பேசிட்டு இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்க தத்துவம் பேசுவாங்க வேற ஒரு மீட்டிங்கில் போய்ட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க வாழ்க்கையே வேஸ்ட்டு வாழ்க்கையே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அப்போ எது தான் கரெக்டு நீயே அங்கே ஒன்று சொல்கிற இங்கே ஒன்று சொல்கிற அப்புறம் நான் எதை தான் நம்புறது பாருங்க ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறவங்கள அவங்க குறை சொல்லுவாங்க அதாவது ஒழு ஒழுக்கம் இல்லைன்ற குறைய சொல்லுவாங்க இன்றைக்கி இருக்கிற ஆளுகள்கிட்ட ஒழுக்கமே கிடையாதாக்கும் ஆக்கும் இன்றைக்கி வாலிபால்கிட்ட ஒழுக்கமே கிடையாதாக்கும் ஆக்கும் அப்படிம்பாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்க ஒழுக்கம் ஒழுக்கம்னு சொல்லி பல்வேறு வித்தியா வேண்டாத கட்டுப்பாடுகளெல்லாம் எல்லாம் கொண்டு வரீங்கன்னு அவங்கள பற்றி இவங்களே ஒரு குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் இவங்க பேசும்போது தங்களுக்குன்னே ஒரு குழி நோண்டி அவங்க உழுவதுக்குன்னு ஒரு குழியை நோண்டிக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ இவங்களுக்கே எது சரி எது தவறுன்றது தெரியல அப்புறம் எப்படி இவங்க வந்து ஒரு சுதந்திரத்துக்குள்ளே நம்மளை நடத்த முடியும் சுதந்திரத்துக்குள்ளே நம்மளை நடத்துறதுனா சில தகவல்கள் தெரியணும் ஒன்று நம்ம எதுக்காக உண்டாக்கப்பட்டோம் நம்ம உண்டாக்குனவர் எப்படி நம்ம உண்டாக்கியிருக்கார் நாம் எப்படி வாழும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கோம் அது தெரியணும் அது தெரியலனா நாம் மெய்யாகவே சுதந்திரத்தை பெற முடியாது எப்போ சுதந்திரம் வருது ஒரு பறவையை பறக்க விடும்போது தான் அந்த பறவைக்கு சுதந்திரம் ஒரு மீனை தண்ணியில் கொண்டு போய்விடும்போது தான் அந்த மீனுக்கு சுதந்திரம் உங்களுடைய இருதயத்துக்கு எது சுதந்திரம் உங்களுடைய உள்ளத்துக்கு எது சுதந்திரங்க உங்களுடைய உள்ளம் ஆண்டவரோடு இணைக்கப்பட வேணும் ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ளணும் ஆண்டவருக்காக வாழணும் உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமான உள்ளமாக இருக்கணும் அவருடைய எண்ணங்களால் நிறைந்திருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு உள்ளமாக இருக்க வேணும் அப்படி தான் நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க அதுக்கு தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க அப்போ அதுதான் உண்மையான சுதந்திரம் அதை கணக்குலேயே எடுக்காமல் அதை பற்றி பேசவே பேசாமல் இருக்கிற சுதந்திரம் சுதந்திரமே கிடையாது அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரமே கிடையாதுன்றோம் ரெண்டாவது இருதயம் வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விவகாரம் அந்த இருதயம்னு சொல்கிற மாதிரி லேசான ஒரு காரியம் இல்லை அதுக்குள்ளே ஒன்றுக்கொன்று எதிராக ரெண்டு விதமான விருப்பங்கள் ஒன்றுக்கொன்று எதிராக கிரியை செய்தான் எப்பவுமே மாம்சம்னு ஒன்று இருக்குதான் ஒரு பகுதி ஆவிக்குரியதுன்னு ஒரு பகுதி இருக்குது ஒரு பகுதியில் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறோம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம் இன்னொரு பகுதியில் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறோம் பொல்லாதவைகளை குறித்த ஒரு நாட்டம் இருக்கிறது பாவ நாட்டங்கள் இருக்கிறது நல்ல கவனிங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோம் உள்ள ஆண்டவர் வந்திருக்கார் ஆவியானவர் இருக்கிறார் இயேசு உள்ளே இருக்கார் அது உங்களுடைய ஆவி உள்ளான மனிதன் ஆனால் அதே நேரத்தில் பாவ உலகத்தில் வாழ்ந்து இந்த பாவ சுவாபம்னு வந்துருச்சு பாருங்கள் அதுவும் ஒரு பக்கம் டாமினேட் பண்ணுது நல்லா வாழணும் ஆண்டவருக்காக வாழணும் பரிசுத்தமாக வாழணும்னு பார்க்குறீங்க அதே நேரத்தில் மாம்சத்துக்குரிய நாட்டங்கள் ஒரு பக்கம் உங்களை போட்டு இழுக்குது இந்த ரெண்டு விருப்பங்களும் அதனால்தான் பாருங்கள் பல பதிமூணாம் வசனத்தை கவனிங்க நீங்கள் சுவாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள் இந்த சுயாதீனத்தை ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியுங்கள் என்ன சொல்கிறாரு நீங்கள் ஃப்ரீயாக இருக்க முடியாது அழைக்கப்பட்டீங்க சுதந்திரத்துக்காக அழைக்கப்பட்டீங்க சுயாதீனத்துக்காக அழைக்கப்பட்டீங்க அப்போ அந்த சுயாதீனத்தை கிறிஸ்து கொடுக்கிற சுயாதீனத்தை கிறிஸ்தவம் பிரசனிக்கிற சுயாதீனத்தை நீங்கள் பெற்று அந்த சுயாதீனத்தை அந்த சுதந்திரத்தை மாம்சத்துக்கேதுவாக அனுசரியா அனுசரிக்க வேணான்றார் சுதந்திரம் பெற்றுட்டேன் அதனால் நான் எப்படி வேணால் வாழ்ந்துக்குவேன் ஏன் ஆசாபாசங்கள் இப்படி வாழ்ந்துக்குவேன் ஏன் ஆசை செயலை நிறைவேற்றுக்குவேன் என்ன வேணா செய்வேன் சுதந்திரம் ஃப்ரீடம் அப்படி வாழாதீங்கன்றார் மாம்ச இச்சை நிறைவேற்றாமல் பார்த்துக்குங்க ஏன்னா அது ஒரு சைடு இருக்குது ஆசை தவறான ஆசைகள் அதை நிறைவேற்றாமல் ஆவிக்குரியபடி வாழணும் அது எப்படி வாழ்கிறது அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் சுதந்திரத்தை அபியூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணுங்கன்றார் நீங்கள் இந்த சுதந்திரத்தை அப்யூஸ் பண்ணுறதுனால தான் கொலை கொள்ளை அநியாயங்கள் அக்கிரமங்கள் பலவிதமான காட்டு பிராண்டித்தனங்கள் எல்லாம் எப்படி நடக்குதுன்னா சுதந்திரத்தை அபியூஸ் பண்ணுறதுனால மனுஷன் என்ன நினைக்கிறான் என்ன வேணால் பண்ணிக்கலாம் என் கையில் இருக்குது எல்லாம் என் நான் என்ன வேணால் பண்ணுவேன் நினச்சா எது வேணால் பண்ணுவேன் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது நான் நினச்சதை செய்வேன்றான் அவன் நினச்சிட்டு இருக்கான் இதுதான் சுதந்திரம்னு ஏன்னா உலகம் வந்து சுதந்திரத்தை தான் சொல்லுது நினச்சது நீ நினச்சது செய்யலாங்கிறது அப்போ வேதம் சொல்லுகிறது இல்லை இல்லை அப்படியே வாழ முடியாது நீ ரெண்டு சைடு இருக்கு உனக்கு மாம்சம்னு ஒரு சைடு இருக்குது ஆவின்னு ஒரு சைடு இருக்குது ஆவிக்குரியவன் ஆயிரு சுதந்திரத்தை மாம்சீகமாக பயன்படுத்தாத மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற பயன்படுத்தாதே என்று சொல்லுகிறது பதினேழாம் வசனம் சொல்லுது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொன்று விரோதமாக இருக்கிறது ரெண்டு காரியங்கள் உள்ளே வேலை செய்துன்றார் ஒரே நேரத்தில் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நல்லா வழங்கும் இருக்கான் இந்த மனுஷனுக்கு ஒரு பக்கம் ஒரு பெரிய ஆசை நூறு வருஷம் வாழணும் நல்ல சுகதேயம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழணும் நூறு வருஷம் பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து அவங்க பேரம்பேத்தியெல்லாம் பார்க்கணும் இப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கிறான் சரி நல்லது ஆனால் என்ன ஒன்று இன்னொரு பக்கம் இருக்குது அவனுக்கு அது என்னென்னா கண்டதையெல்லாம் தீங்குறது எது உடம்புக்கு நல்லது இல்லையோ அது மேலெல்லாம் ஆசை அதை நினைக்கிறப்பலாம் தீங்கிறது அப்படி ஒரு ஆசை ரெண்டு ரெண்டு பக்கம் வேலை செய்யுது ஒன்று வந்து நூறு வருஷம் வாழணுன்னு ஆசைப்படுது நல்ல ஆசை இன்னொன்று வந்து அதுக்கு நேர் விரோதமாக இருக்குது கண்டதையெல்லாம் சாப்பிட்ணும் பார்த்தப்பெல்லாம் சாப்பிட்ணும் டிவியை பார்த்துட்டு இருந்தால் பொட்டேட்டை வச்சு படுத்து வாயில் போட்டால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றத பார்த்தோன்னே டிவியில் இவனும் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் ஏன்னா அதில் வருதே அப்படி ஒரு ஆசை எங்கள் ஊர் போடுறது ரெண்டும் ரெண்டு பக்கம் வேலை செய்யுது அதைத்தான் சொல்கிறாரு பாருங்க ரெண்டும் ரெண்டு விதமாக வேலை செய்யுது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று போட்டிடுது பறவைக்குள்ளே அப்படி இருக்குதான்னு தெரில இல்லைன்னு நினைக்கிறேன் மீனுக்குள்ளே அப்படி இருக்கான்னு தெரியல இல்லைன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது இந்த காம்ப்ளெக்ஸிட்டி கிடையாது பாருங்கள் அவங்களுக்குள்ள அதுகளுக்குள்ள ரெண்டு விதமான ஆசைகள் ரெண்டு பக்கம் இருக்கிற ஆசைகள் கிடையாது அது ரொம்ப பேசிக்காக இருக்குது சர்வை பண்ணுது ஆனால் மனுஷன் வந்து ரொம்ப சிக்கலான அவனுக்குள்ளே இந்த ரெண்டு விதமான ஆசை இருக்குது ஒன்று இந்த பக்கம் இருக்குது ஒன்று அந்த பக்கம் இருக்குது ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்குது அப்போ சுதந்திரம்னு வந்தால் இதை கணக்கில் எடுக்காத சுதந்திரம் சுதந்திரமே கிடையாது உண்மையான சுதந்திரம் என்ன சொல்லணும் க்ளீனாக போதிக்கணும் உனக்குள்ள மாம்சம்னு ஒன்று இருக்குது ஆவின்னு ஒன்று இருக்குது ஆவிக்குரியவை செய்ய மாம்சத்துக்குரியவைகளுக்கு இடம் கொடுக்காத அப்படிங்கிறத போதிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்போ சுதந்திரம்னா நான் நினைச்சதை செய்கிறது சுதந்திரம்ன்ற ஃபிலாசபி வர முடியாதங்க நான் நினச்சதை செய்கிறது சுதந்திரம் அல்ல நான் எதுக்காக எப்படி உண்டாக்கப்பட்டேனோ அதுக்கேற்றதனால் ஆடுறது தான் சுதந்திரம் நான் நினைச்சதை செய்ய முடியாது ஏன்னா எந்நேரமும் எது எதை சாப்பிடக்கூடாது சாப்பிட்றத சாப்பிட்டா தொலைஞ்சி போச்சு அவ்வளோதான் நினச்சதை செய்ய முடியாது எனக்கு ஏற்றவகளை தான் நான் செய்ய முடியும் எனக்கு நல்லதாக எனக்கு உண்மையாகவே நல்ல விளைவுகளை ஏற்படுத்துகிற காரியங்களை தான் நான் அறிந்து செயல்பட முடியும் அப்படி தான் நான் நல்லா வாழ முடியும் வேறு விதமாக நல்லா வாழ முடியாது நான் நினச்சதெல்லாம் செஞ்சு நல்லா இருக்க முடியாது இருக்கிறீங்களா அப்போ உண்மையான ஃப்ரீடம்னா என்ன உண்மையான சுதந்திரம்னா என்ன என்னுடைய என்வைர்மெண்ட்டை நான் தேடணும் எனக்குரியவைகளை நான் தேட வேண்டும் மனுஷன் நான் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் நான் அவரை போல் இருக்கும்படியாக உண்டாக்கப்பட்டேன் அவரோட ஐக்கியத்தில் இருக்கும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் பரிசுத்தமாக வாழும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் நீதி நியாயம் நேர்மை இதையெல்லாம் அறிந்தவனாக தெரிந்தவனாக அப்படி வாழ்ந்தால் தான் சந்தோஷம்ன்ற மாதிரி உண்டாக்கிட்டார் ஆண்டவர் என்ன பண்ணுறது உண்மை இருக்கணும் நீதி இருக்கணும் நியாயம் இருக்கணும் நேர்மை இருக்கணும் அநீதி அக்கிரமம் கொலை கொள்ளை இதெல்லாம் இருக்க முடியாது நான் சந்தோஷமாக இருக்க முடியாது நிம்மதியாக இருக்க முடியாது அப்படி உண்டாக்கிட்டாரு அப்போ நான் நினைச்சதெல்லாம் செய்வேன்னு சொல்ல முடியாது நான் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேனோ அதுக்கேற்றவைகளை தான் நான் தேட முடியும் மீன் எப்படி தண்ணியை தேடுதோ அதுபோல் நானும் ஏற்றவைகளை தேட முடியும் தேடணும் அதுதான் சுதந்திரம் அது தெரியுமா நமக்கு நம்ம நாம் புரிஞ்சு கொண்டிருக்கிறோமா நம்ம யாருன்னு தெரியுமா நமக்கு நம்ம எந்த சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கோன்னு தெரியுமா நமக்குள்ளே இருக்கிற இந்த கம்ப்ளெக்ஸிட்டி புரியுதா நமக்கு நம்முடைய மைண்டில் இருக்கிற இந்த கம்ப்ளெக்ஸிட்டி ரெண்டு விதமான சுவாபங்கள் ஒன்று மாம்சீகமானது இன்னொன்று ஆவிக்குரியது இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக போரிடுகிறது ஒன்று நம்மளை அழிக்க பார்க்குறது இன்னொன்று நம்ம வாழ வைக்க பார்க்குறது இந்த அழிக்க பார்க்குறத ஒழித்து நம்ம வாழ வைக்க பார்க்குறத கொண்டு இந்த அழிக்க பார்க்குறத ஒழிக்க வேணும் நம்ம இதைத்தான் வேதம் கற்றுக் கொடுக்குறது எப்படி பண்ணுறதுன்றத கற்றுக் கொடுக்கறது சரி மூன்றாவது இந்த சுதந்திரம் ஏன் வேலை செய்யாதுன்னா அந்த உலகம் சொல்கிற சுதந்திரம் நினச்சதெல்லாம் நம்ம நாடெல்லாம் அதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது மற்றவங்கள புண்படுத்தாத இருக்கிற வரைக்கும் நம்ம நினச்சபடி செய்யலாம் வாழலாங்கிற அந்த மாதிரி சுதந்திரம் அது உண்மையான சுதந்திரமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரமே அல்ல ஏன் மூணாவது காரணம் சுதந்திரம்னாலே அது உண்மையான சுதந்திரமாக இருக்கணுன்னா அது அன்போடு ஒத்துப்போகிற ஒரு காரியமாக இருக்கணும் அதான் சொல்லியிருக்க இல்லையாங்க நீங்கள் சுயாதீனத்துக்காக அழைக்கப்பட்டீர்கள் பதிமூணாவசனம் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு எதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் அன்பினால் ஏவப்பட்டு அன்பினால் கிரியை செய்ய வைக்கிற அப்படிப்பட்ட சுதந்திரம் தான் உண்மையான சுதந்திரமாக இருக்க முடியும் இந்த அன்பு வேணான்ற சுதந்திரம் சுதந்திரமே கிடையாது அன்பு வேணான்னு சொல்கிற சுதந்திரம் சுதந்திரமே கிடையாது சிலர் அன்பே ஒரு பிரச்சனையாக நினைக்கிறாங்க பாருங்க ஒரு இன்டர்வியூ ஒரு இன்டர்வியூ நடக்குது ஃபாரின் டிவியில் ஒரு பெண்மணியை இன்டர்வியூ பண்ணுறாங்க ரொம்ப ஃபேமஸ் பெண்மணி அந்தம்மா இன்டர்வியூ இன்ட்ர்வியூ பண்ணுறாங்க அம்மா ரொம்ப ஃபேஷனபிள் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கலாச்சாரத்தில் ரொம்ப பெரிய அவங்க அவங்கள்ட்ட கேட்குறாங்க கேள்வி என்ன கேட்குறாங்க ஓ தென் யூ ஹேட் த ஃப்ரீடம் யூ வாண்டட் நீங்கள் எப்பவுமே ஒரு சுதந்திரம் இருக்கணும்னு சொல்வீங்களே அந்த சுதந்திரம் உங்களுக்கு கிடச்சிருச்சு இல்லையா அப்படின்றாங்க அந்த மாதிரி சொல்லுது ஆமாம் ஆமாம் கிடச்சிருச்சு என்ன பிரச்சனைன்னா நீங்கள் யாரையா காதலிக்கும் போது அல்லது திருமணம் பண்ணிக்கும் போது அதில் திருமணம் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உங்களை கமிட் பண்ணிக்கும் போது என்ன ஆகிடுது அந்த சுதந்திரம் போயிடுது பாருங்கள் அப்படின்றாங்க சுதந்திரம் போயிடுது அப்புறம் அவனுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது அவன் வந்து தலையிடுறான் எல்லாத்திலையும் நான் அதை அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு தான் அந்தம்மா நான் அதை அனுபவிச்சிட்டேன் சும்மா எங்கே போனேன் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன் எதுக்கு கேட்டாலும் அவன்ட்ட கேட்டுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது சுதந்திரமே போயிடுது நல்ல காலம் இதெல்லாம் நம்ம நமக்கு வேண்டியதை நம்ம செஞ்சுக்கலாம் பாருங்க வேணாம்னா தூக்கி அறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம் நான் தூக்கி அறிஞ்சிட்டேன் இப்போ எனக்கு சுதந்திரம் திரும்ப வந்துருச்சு வேணான்ட்டேன் போயிட்டு வான்ட்டேன் டிவோர்ஸ் பண்ணிட்டேன் இப்போ சுதந்திரம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு இந்த அன்பு தான் பிரச்சனை அதுதான் தடையாயிடுது அன்பு அப்படின்னு போயிட்டா காதலிச்சா அன்புன்னு வந்துருச்சுன்னா நாம் நம்ம நினச்சதை பண்ண முடியலையே அப்படின்னுது அந்தம்மா அவனை அனுப்பிச்சு விட்டாச்சு இப்போ சுதந்திரம் வந்துடுச்சு அப்படி இந்த சுதந்திரம் எத்தனை பேருக்கு பிடிக்குது ஆனால் இது பாருங்கள் நிறைய நாடுகளில் இது சுதந்திரம்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க சொல்கிறாங்க யூ மஸ்ட் பி ஏபிள் டு டூ வாட் யூ டு டூ நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ அது செய்கிறதுக்கு உனக்கு சுதந்திரம் வேணும் அதுக்கு ஏன்னா தடையாக இருந்தால் தூக்கி ஏறி அப்படிங்கிறத அவங்களுடைய ஃபிலாசஃபி சுதந்திரத்துக்கு தடையாக இருக்குது அதுன்றாங்க ஆனால் வேதம் என்ன சொல்லுது அன்புக்கு எதாவது தடையாக இருந்தால் அன்பினால் மட்டுமே எங்கணும் எல்லாத்தையுமே அன்பினால செய்யணும் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் விருத்த சேதனமோ விருத்த சேதனம் இல்லாமையோ அல்ல அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் எது வாழ்க்கைக்கு உதவும் போய் விருத்த சேதனம் பண்ணிட்டு தான் பெரிய சரியாயிடுமா எல்லாத்தையும் வெறும் நுனி தோலை வெட்டுறது அவ்வளோ இருக்கா தெரியாயிடுவீங்களாம் அப்படிங்கிறாரு அது வெட்டின என்ன வெட்ட வெட்டாமல் போன என்ன அது ஒரு காரியத்துக்கு அடையாளமாக இருந்தது நம்முடைய மாம்சீகம் ஒழிய வேண்டும் இந்த மாம்சீகத்தை வெட்டி எறிய வேணும் ஆவிக்குரியவர்களை நாம் இருக்க வேணும் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய விருத்த சேதனை நமக்கு உண்டாக வேணும்ன்ற போதிக்கிறதுக்காக ஒரு அடையாளமாக நிழலாட்டமாக அது செய்யப்பட்டது இப்போ போய் இவங்க சொல்லிட்டுருக்காங்க எல்லாரையும் போய் கலாத்திய சபையில் நீங்கள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணணுன்றாங்க அறிவே இல்லாமல் ஆளுங்க பாருங்கள் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது விருத்த சேதனம் ஒன்றுக்கும் உதவாதுன்றார் ஆசத்து பாருங்கள் ஒன்றுக்கும் உதவாது இதே அதிகாரத்தில் முந்திரி உள்ள வசனங்களை பாருங்கள் முதல் பன்னெண்டு வசனத்தில் வாசித்து பாருங்கள் ஒன்றுக்கும் உதவாது எது ஒன்றுக்கும் உதவாது விருத்த சேதனம் பண்ணினாலும் உதவாது பண்ணலனாலும் உதவாதுன்றார் அதான் சொல்கிறேன் இன்னைக்கு இதை போடலாம் அதை கழிட்டு இதை செய் இப்படி பண்ணு அப்படி பண்ணு எதுவுமே உதவாது எதுவும் உதவாது அப்போ எது உதவும் அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழிய் செய்கிறது அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசம் அது ஒன்று தான் ஓதும் அப்போ வேத வசனம் என்ன போதிக்கிறதா உலகம் என்ன சொல்லுது அன்பு உன்னுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு உன்னுடைய சுதந்திரத்துக்கு தடையாக இருந்தால் அன்பை தூக்கி அறிஞ்சிடு சுதந்திரம் முக்கியம் அப்படின்னுது அது ஒரு சுதந்திரமா அது அது சுதந்திரமே இல்லைங்க அது அடிமைத்தனம் வேதம் என்ன சொல்லுது அன்புக்கு ஒத்து வராத எல்லாத்தையும் தூக்கி எறி அன்புக்கு ஒத்து வராத எல்லாத்தையும் தூக்கி ஏறி குடும்ப வாழ்க்கையை எடுத்துங்க நான் நினச்சி பார்க்குறது உண்டு இங்கே நிறைய திருமணங்கள் நடத்தி வைக்கிறோம் அவர் ஒரு முறையை எண்ணி பார்க்குறது திருமணங்கிற ஐடியாவை கடவுள் உண்டு நான் வந்து திருமணம் நடத்தும் போது அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம் அதை சொல்லுவோம் இட்ஸ் காட்ஸ் ஐடியா இது தேவனத்திலருந்து வந்த யோசனை இது மனுஷன் நினச்சி பார்த்து உண்டாக்குனது இல்லை இது நீங்களும் நானும் நினச்சி உண்டாக்குனது இல்லைங்க நம்ம தலைமுறைகளுக்கு நம்முடைய முன்னோர்கள் உண்டாக்குனது இல்லை எந்த மனுஷனும் இவ்வளோ யோசித்து பார்த்துருக்க முடியாது கணவன் மனைவின் ஒரு செட்டப்பு அதில் பிள்ளைகள் அப்புறம் அதன் மூலமாக பேர பிள்ளைகள் நமக்கு திருமணமானது மட்டும் இல்லை பிள்ளைகளுக்கு திருமணம் அவங்களுக்கு பிள்ளை பிறகுது அவங்களுக்கு பிள்ளை பிறகுது இப்படி பெருக்கம் இதையெல்லாம் கண்டு நம்ம சந்தோஷப்படுறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்கிறோம் நாம் நினச்சதை செய்கிறதுன்றது ஃப்ரீடம் இல்லைங்க இதுதான் ஃப்ரீடம் இப்படி வாழும்படியா உண்டாக்கிட்ட உண்டாக்கிட்டார் ஆண்டவர் அன்பின் தேவன் தேவன் அன்பாகவே இருக்கிறார் இருக்குது அப்போ நம்மளை எப்படி உண்டாக்கி இருக்கிறாரு அன்பிலேயே இயங்கக்கூடியவர்கள்லாம் உண்டாக்கிட்டாரு இப்படி தான் இருக்கணும் கணவன் மனைவியின் வாழ்ந்து ஒருத்தர் ஒருத்தர் அன்பு கூர்ந்து பிள்ளைகளை பெற்று அவர்கள் அன்பு கூர்ந்து அவர்களுக்காக நம்முடைய எல்லாத்தையும் கொடுத்து அவர்களுக்காக உழைச்சி அவர்களுக்காக யோசித்து அவர்களுக்காக திட்டமிட்டு அவர்களுக்காக சில தியாகங்கள்லாம் பண்ணி பண்ணுறோம் பாருங்கள் நான் நினச்சபடி நான் வாழ்கிறேன் அப்படிங்கிறது சுதந்திரம் கிடையாது இப்படி நம்மையே கொடுத்து வாழ்வது அப்படி உண்டாக்கிட்டார் ஆண்டவர் அன்புனா அதுதான் அதுதான் சுதந்திரம் அப்படி வாழ்கிறோம் அந்த வாழ்வில் எவ்வளோ ஒரு அன்பு எவ்வளோ ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி அளவில்லாத ஒன்று அளவிடப்பட முடியாத ஒன்று இதை அனுபவித்தவங்களுக்கு தெரியும் இதன் மூலமாக உண்டாகிற சந்தோஷம் மகிழ்ச்சியும் அளவிடப்பட முடியாத ஒன்றாக இருக்கிறது அப்போ நல்லா யோசித்து பாருங்கள் இவங்க சொல்கிற சுதந்திரம் ஒர்க் அவுட்டே ஆகாது நம்ம ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம் சில சொல்கிறாங்க ஐயோ ஏற்றுக்கிட்டியா ஐயோ போச்சுவோம் ஃப்ரீடம் போயிடுமே இனிமேல் நீ சுதந்திரமாக இருக்க முடியாத நீ நினச்சது செய்ய முடியாத ஆட இப்போதான் சுதந்திரத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறேன் ஏன்னா என்னை கடவுளோடு இணைஞ்சு வாழ்கிறவன உண்டாக்கிட்டாரு நான் தனியாக வாழ்கிறவன என்னை உண்டாக்கலையே மனுஷன் ஒரு தனிப்பிறவையாக இருக்க முடியாது உண்டாக்கப்படலை தனியாக லோனராக இருக்க முடியாது உண்டாக்கப்படலை முதல்ல இவன் வந்து கடவுளோட ஒரு ஐக்கியம் உறவு அதில் வாழணும் அப்புறம் மற்றவர்களோடு ஒரு உறவு ஐக்கியம் மனைவி பிள்ளைகள் இப்படின்னு உறவு ஐக்கியம் இப்படி உண்டாக முடியாது இப்படி வாழ முடியாது உண்டாக்கிட்டார் க கடவுள் மனுஷனை அப்போ அப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால அப்படிப்பட்டவைகளை தான் நான் நாட வேண்டியதாக இருக்குது அதுதான் சுதந்திரம் அப்போ நான் கடவுளை நாடணும் கடவுளை என்ற வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும் அவருக்கு என் உள்ளத்தை திறக்கணும் அவருக்கு என் இருதயத்தை ஓப்பன் பண்ணணும் அவர் எனக்குள்ளே வரணும் அவரை நான் கண்டடையணும் அப்புறம் என் குடும்பம் என் பிள்ளைகள் என் மனைவி ஏன் குடும்பம்னு அப்படி நான் வாழணும் மற்றவர்களோடு ஐக்கியத்தில் வாழணும் இப்படி நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் ஃப்ரீடம் ஒன்றும் போயிடாதுங்க சிலர் சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டியா போச்சு போ கழுத்தை கொடுத்துட்டேன் என்ன பண்ணுறது பேச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கிறிஸ்தவரில் எப்படி பேசுகிறவங்களாம் இருக்காங்க கழுத்தை கொடுத்துட்டியா போச்சு மாட்டிக்கிச்சு இனிமே அவ்வளோதான் நீ ஐடியாவே ராங்கு இதனால தான் நிறைய பேர் எனக்கு பயப்படுறாங்க கல்யாணம்ல கல்யாணனாலே பயந்து ஓடுறாங்க இன்னும் சிலர் ஆண்டவர் ஏ வா வாழ்க்கையை ஒப்புக்கூடனா ஐயோ ஐயோ ஃப்ரீடம் போயிடுங்களேன் அப்புறம் அது செய்ய முடியாது செய்ய முடியாதுன்னு நான் சொல்கிறேன் அப்போ தான் உண்மையான ஃப்ரீடமே வருது உண்மையான ஃப்ரீடமே அப்போ தான் உண்டாகிறது சரி அது மட்டும் இல்லை இப்போது கிறிஸ்தவ சுதந்திரம்னா என்ன அது ஒரு நிமிஷம் பார்ப்போம் சுருக்கமாகவே பார்ப்போம் உலக பிரகாரமான சுதந்திரம் ஒர்க் அவுட் ஆகாதுட்டேன் ஏன்னா இந்த உலக பிரகாரமான சுதந்திரத்தில் சில காரியங்கள்லாம் கிடையாது முக்கியமான அம்சங்கள்லாம் கிடையாது என்ன அம்சம் கிடையாது முதலாவது அந்த உலக பிரகாரமான சுதந்திரத்தில் நான் எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன்றதை பற்றி ஒரு வியூவே கிடையாது அதை பற்றி யோசனையே கிடையாது நீ வேணால் நாடிக்கோ எதவென்னா தேடிக்கோ வா இஷ்டப்படி வாழ்ந்துக்கோன்னு அப்படி ஒரு சுதந்திரம் அடைய முடியாது அது வந்து அழிவு கொண்டு போயிடும் அது அடிமைத்தனத்துக்கு கொண்டு போயிடும் காமிக்கிறேன் போ ரெண்டாவது இருதயம் ரொம்ப ஆனது ரொம்ப சிக்கலானது அதுக்குள்ள ரெண்டு வித்தியாசமான விருப்பங்கள் வேலை செய்து ஒன்று 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 ஒரு பக்கம் எழுக்குது ஒன்று நல்லா வாழ வைக்க பார்க்குது இன்னொன்று கெடுக்க பார்க்குது இந்த கெடுக்க பார்க்குறத மேற்கொண்டு நல்லா வாழ வைக்க பார்க்குறதுனுடைய வல்லமையினால் நாம் வாழ வேண்டும் இதை வேதம் போதிக்கிறது அதுதான் சுதந்திரம் இதை போக்கடிச்சு இதை ஜெயிக்க வைக்கிறது தான் சுதந்திரம் பாருங்கள் அதுதான் நமக்கு வெற்றியை தரப்போகிறது நான் நினச்சபடியெல்லாம் வாழனால் அப்போ இது இழுத்துட்டு போயிடும் நம்மளை இது கொண்டு போய் அழிக்காமல் விடாது இந்த மாம்சம்ங்கிறது அழிக்காமல் விடாது கடைசியாக மூன்றாவதாக நான் உங்களுக்கு காண்பித்தேன் இந்த சுதந்திரம் அன்போடு ஒத்து போகிற ஒன்று அன்பு இல்லாமல் ஒரு உண்மையான சுதந்திரம் உண்டாகவே முடியாது அன்பினால் எல்லாத்தையும் செய்யணும் அதுதான் உண்மையான சுதந்திரம் அதுக்கு இந்த உலகம் சொல்கிற சும் சுதந்திரத்தில் அன்புக்கு இடமே கிடையாது நீ எதை நினைக்கிறியோ உனக்கு எது விருப்பமாக இருக்கிறதோ அதன்படி செய்து கொள் மற்றவங்களை புண்படுத்தாதுன்னு சொல்கிறாங்க அவ்வளோதானே ஒழிய அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அதில் நீ உனக்கு இஷ்டமான தான் அது சுதந்திரமே கிடையாது அப்படி ஒரு சுதந்திரமே கிடையாது சாத்தியமே இல்லை சரி ரெண்டாவது கிறிஸ்தவ சுதந்திரம் எத்தகைய தன்மை உள்ளது அதை மேலே பார்ப்போம் கிறிஸ்தவ சுதந்திரம் எப்படிப்பட்ட தன்மை உள்ளது இதில் ரெண்டு மூணு காரியங்களை சொல்கிறேன் குயிக்காக சொல்கிறேன் ஒன்று கிறிஸ்தவ சுதந்திரம் என்கிறது குற்ற உணர்விலிருந்து ஆக்கினை தீர்ப்பின் உணர்விலிருந்து அதன் மூலமாக உண்டாகிற தாழ்வு தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுதலையை நமக்கு கொடுக்கிறது ஏன் அப்படி சொல்கிறேன் நீங்கள் வாசித்து பாருங்கள் இங்கே பதினெட்டாம் வசனத்தை பாருங்கள் ஆவியினாலே நடத்தப்படுவீர்கள் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல நல்லா கவனிங்க ரொம்ப குழப்பமான ஒரு புரிந்து கொள்ளுதல் இதை குறித்து சபையில் இன்றைக்கு இருக்கிறது ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல இந்த அர்த்தம் என்னங்க நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கள் கீழ்பட்டவர்கள் அல்லன்னா என்ன அர்த்தம் நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க தெரியுமா நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கள் கீழ்பட்டவர்கள் அல்லன்னா கொலை செய்யாதிருப்பாயாக நியாயப்பிரமாணம் சொல்லுது இப்போ செய்துக்கலாம் அதெல்லாம் ஒன்று தப்பு கிடையாது விபச்சாரம் செய்யாதிருப்பாயான்னு சொல்லியிருக்கு இல்லை சில நேரத்தில் செஞ்சுக்கலாம் இப்போ பரவாயில்ல விடு ஏன்னா இப்போ கிரேஸ் வந்துடுச்சு இப்போது இப்போ வந்து நம்ம கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம் பரவாயில்ல அதை பண்ணிக்கலாம் இப்படி சிலர் திரு திரிக்கிறாங்க பாருங்கள் இதை போட்டு அல்லது இப்படிப்பட்ட ஒரு இம்ப்ரெஷனை உண்டாக்குறாங்க இதுதான் நம்ம சொல்கிறோன்ற மாதிரி தப்பு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்லன்னு சொல்லும்போது நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியே வேண்டான்னு அர்த்தமா இதுக்கெல்லாம் தான் வேண்டான்றதுதான் அர்த்தமா கிடையாது என்ன சொல்ல வருது எந்த விதத்தில் நீங்கள் கீழ்பட்டவர்கள் அல்ல நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது கண்டனம் பண்ணுகிறது ஒருத்தனை ஆக்கியனைக்குள்ளாக தீர்க்கிறது தண்டனைக்குள்ளாக்குறது கத்திடத்தில் வர்ற தகுதியற்றவன் என்று சொல்லி அவனை புறந்தள்ளுகிறது அதுதான் நியாயப்பிரமா அதுக்குதான் கொடுத்தாரு ஏன் அதுக்குன்னு கொடுத்தாரு பழைய பாட்டில் ஏன் அப்படி கொடுத்தாரு ஏன் அப்படி கொடுத்தாருன்னா அவன் முதல்ல அவன் அறிந்து கொள்ள வேண்டும் கடவுள்கிட்ட வர முடியாதுன்றதை அறிந்து கொள்ளணும் அதுக்காக தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு அத்தனை கட்டளையில் ஏன் கொடுத்தாரு அத்தனை கட்டளையிலையும் ஒருத்தனும் ஒரு நாளும் செஞ்சதே கிடையாது பாருங்கள் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க டெஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு நல்ல பர்சன்டேஜ் பாஸ் ஆகிற மாதிரி தான் கொடுக்குறாங்க கேர்ன்னு வாங்க இல்லையா நார்மல் கேர்வ் அதன்படி தான் ரிசல்ட் வரணும் கொஞ்சம் பேர் ஹை மார்க்ஸ் வாங்கணும் நிறைய பேர் மிடில் மார்க்ஸ் வாங்கணும் நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் பேர் லோவர் மார்க்ஸ் வாங்கணும் அப்படி தான் நார்மல் கேர்வ் படி தான் வரணும் ரிசல்ட்டு அதுதான் ஒழுங்கான டெஸ்ட்டு இவர் கொடுக்குறாரு டெஸ்ட்டு எல்லாருமே ஃபெயிலியர் ஃப்ளாட்டாக அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லாம் ஒருத்தங்கூட பாஸ் கிடையாது எல்லாருமே அப்படி அப்படி டிசைன் பண்ணப்பட்ட டெஸ்ட்டு தான் நியாயப்பிரமாணம் வேணும்னே எல்லாத்தையும் ஃபெயில் ஆக்கிறதுக்கு தான் ஏன்னா ஃபெயிலாகி அவன் ஐயோ நான் பாவி எனக்கு ஒரு ரட்சகர் தேவைன்ற ஒரு நிலைக்கு வரணும் அப்போ ரட்சகர் எப்படி வருவார் அப்படி ரட்சிப்பார்ன்றத பலிகள் காட்டினது தான் பல ஏற்பாடு அப்போ நியாயப்பிரமாணம் கண்டனம் பண்ணுறதுக்குனே கொடுக்கப்பட்டதுங்க உங்களை தகுதியற்றவன் சொல்கிறதுக்கே கொடுக்கப்பட்டது உங்களை தண்டனைக்குள்ள ஆக்குறதுக்குன்னே கொடுக்கப்பட்டது உங்களை குற்றம் சுமத்தி குற்றவாளியாக தீர்க்கிறதுக்குன்னே கொடுக்கப்பட்டது அப்போ நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்லனா அந்த குற்றவாளியாய் தீர்க்கிற அந்த நியாயப்பிரமாணத்துக்கு நான் கீழ்ப்பட்டவன் அல்ல அது என்னை குற்றவாளியாக நீ தீர்க்க முடியாது என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது தண்டனைக்குள்ளாக ஆக்க முடியாது தகுதியேற்றவன் என்று அறிவிக்க முடியாது ஏன் ஏசு கல்வாரி சிறுவையில் என்னுடைய தண்டனை என்னுடைய ஆக்கினை என்னுடைய எல்லா பாவத்தையும் அவரே சுமந்து தீர்த்து என்னை அதிலிருந்து விடுவித்து விட்டார் நான் குற்றமற்றவனாக இன்றைக்கு நிற்கிறேன் நியாயப்பிரமாணத்துக்கு நான் கீழ்ப்பட்டவன் அல்ல எந்த விதத்தில் நியாயப்பிரமாணம் இன்னைக்கு என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்னை குற்றவாளின்னு சொல்லி என்னை தேவனிடத்துலேருந்து தூரப்படுத்த முடியாது நியாயப்பிரமாணம் தகுதியற்றவன் ஆக்க முடியாது என்ன குற்ற உணர்வை எனக்குள்ளே ஏற்படுத்த முடியாது தாழ்வு மனப்பான்மை எனக்குள்ளே உண்டாக்க முடியாது நான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன் கத்தர் என்னை நேசிக்கிறார் எனக்காக அவர் ஜீவனை விட்டு என்னை மீட்டு கொண்டார் நான் அவருக்கு சொந்தமானவன் குற்றங்கள் ஒளிந்து போயிட்டு ஒழிச்சிட்டாரு ஒருபோதும் இனி தகுதியற்றவனாக முடியாது நான் நான் தகுதியுள்ளவனாக இருக்கிறேன் அவருடைய பார்வையில் எப்படி அவர் செஞ்சிட்டார் எல்லாத்தையும் ஆகவே நியாயப்பிரமாணம் என்னை இனி ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து குற்றவாளியாக தீர்க்க முடியாது குற்றம் குற்ற உணர்வு அதுக்கு இடமே இல்லைங்க ஃப்ரீடம் ஃப்ரம் கில்ட் அதுதான் கிறிஸ்டின் ஃப்ரீடம் ஃப்ரீடம் இருக்கா அவங்களுக்கு இந்த குற்ற உணர்வுலேருந்து ஃப்ரீ ஆகிட்டீங்களா குற்ற உணர்வுலேருந்து விடுதலை ஆகிட்டிங்களா நிறைய கிறிஸ்தவர்கள் விடிய விடுதலை ஆகலை பாருங்கள் ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் கீழே இருக்கிற மாதிரி போதிச்சு வச்சிட்டாங்க அவங்கள எப்படி அது பண்ணுறாங்க நியாயப்பிரமாணத்தின் படி அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமான்றதை தீர்மானிக்கிறாங்க நீ இதை செய்யலை அதை செய்யலை இப்படி குறைஞ்சப்பட்ட எப்படி குறையிற அதில் குறையிற இதில் குறையிற அதனால் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அப்படி வர்றாங்க அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களாக இருக்கிறாங்க ஆகவே குற்ற உணர்வு அவருடைய வாழ்க்கையின் ஒரு பங்காக இருக்கிறது ஐயோ நான் பாவி நான் தகுதி ஏற்றுவேன் என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏசு வந்தால் நான் போக முடியுமா இதே தான் பிரச்சனை இதிலே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க நான் சொல்லுகிறேன் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல கீழ்ப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுவர்கள் ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வந்திருக்காரா அப்பா பிதாவின்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா தேவனுடைய புத்திரர் என்று உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சாட்சிடுறாரா நீங்கள் அப்பா பிதாவின்னு கூப்பிடுறீங்களா அப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க எதுக்கு கூற்ற உணர்வு ரெண்டாவது கிறிஸ்தவ சுதந்திரம் என்கிறது நீதிக்கேற்ற கிரியிகளை செய்துதான் நான் நீதியை அடைய வேண்டும் என்கிற நிர்பந்தம் அதிலிருந்து எனக்கு விடுதலை நீதிக்கேற்ற கிரியலை செய்கிறதன் மூலமாக தான் நீதி அடைய முடியும் என்கிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து எனக்கு விடுதலை அந்த நிலையில் இல்லை நான் இப்போ நான் நீதியை செய்தால்தான் நீதிமான் ஆவேன் என்கிற அந்த நிலையிலே இல்லை எப்படி நான் நீதிமான் ஆனேன் பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார் அவர் பாவம் செஞ்சதுனால பாவையானாரா கிடையாது பாவம் செஞ்சதுனால பாவமானாரா கிடையாது அவர் பாவமே அறியாத அவர் அதே வசனமே சொல்லுது ரெண்டு குறைஞ்சாரு அஞ்சு இருபத்தொன்று பாவமரியாதை அவரை பாவமாக்கினார் அப்போ கடவுள் அப்படி ஆக்கிட்டார் பாவமே செய்யாத ஒருளை பாவமாக்க முடியுமா கடவுள் ஆக்கினாரு ஏசு ஆக்கினாரு சிலுவையில் ஏன் பாவத்தை அவர் மேலே வச்சு வாரம் பாவமாக்கினாரு பாவம் ஆக்கிட்டார் அவரை பாவம் மரியாதை அவரை பாவமாக்கினார் எதுக்கு நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு அதே வசனம் சொல்லுது ரெண்டு குறைஞ்சாரு அஞ்சு இருபத்தொன்று பாவமரியாதை அவரை பாவமாக்கினார் எதுக்கு நீதியே அறியாத நம்மை அவருக்குள் தேவனுடைய நீதி ஆக்கும்படியாக பாவம் அறியாத அவரை அவரால் பாவமாக்க முடியும்னா நீதியே அறியாத என்னையும் நீதி ஆக்க முடியும் நீதினா என்னன்னு தெரியாத என்ன நீதியே செய்திடாத என்ன நீதியின் கிரியிலே கொண்டு வராத என்ன நீதிமானாக ஆக்க முடியுமா ஆக்குறார் கடவுளுடைய செயல் அது அவர் ஆக்கிட்டார் ஆகவே இன்றைக்கு நான் நற்கிரியைகளை செய்கிறேன் ஆனால் இதை கொண்டு ஆண்டவரை திருப்திப்படுத்துறதுக்காகவோ இதை பண் கொண்டு ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காகவோ இதை கொண்டு ஆண்டவருடைய தயவை தேடுறதுக்காகவோ நான் செய்கிற நற்கை கொண்டு ஆண்டவரனை ஏற்றுக்கொள்வார் என்ற எண்ணத்தில் நான் செய்கிறதில்லை அந்த நிர்பந்தம் எனக்கு கிடையாது அதிலிருந்து விடுதலை ஆகிவிட்டேன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவன் அல்ல நான் என ஆவியில் நடத்தப்படுகிறேன் தேவாவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் என்ன நடத்துகிறார் அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிடுறேன் ஆகவே எனக்கு வந்து நியாயப்பிரமாணத்தின் செய்து செய்துதான் நான் நீதிமானாக ஆக்கப்பட வேண்டும் என்கிற நிர்பந்தம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் இல்லை அதிலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன் அதாவது இப்படி சொல்கிறேன் அது நல்லா வழங்கும் பாருங்கள் அதாவது ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம் த நெசசிட்டி ஆஃப் பீங் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்தில் இருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க பர்ஃபெக்டாக இருக்கு நிறைய பேர் இதில் பாடுபடுறாங்க பாருங்கள் நொந்துட்டாங்க நிறைய கிறிஸ்தவர்கள் பர்ஃபெக்டாக இல்லையே பிரதர் நான் பர்ஃபெக்டாக இல்லையே ஏசு வந்தால் போக முடியாத பர்ஃபெக்டாக இருந்தால் போக முடியாது சொல்லி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இந்த அளவில் சொன்னவரே போக மாட்டார் நான் சொல்கிறேன் அப்படி பார்த்தா பர்ஃபெக்டாக இல்லையே பர்ஃபெக்டாக இல்லையே நான் இருக்காங்க எவ்வளோ கிறிஸ்தவர்கள் பர்ஃபெக்டாக இல்லையே பர்ஃபெக்டாக இல்லையே அப்படின்னு பர்ஃபெக்டாக இருக்க வேணும் என்கிற நிர்பந்தம் எனக்கு கிடையாது அப்போ தான் ஏற்றுக்கொள்வார் அப்போ தான் எனக்கு எதிர்காலம் உண்டு அப்போ தான் நான் போக முடியும் அப்போ நான் மோட்சம் அடைய முடியும் அப்போ தான் அவரோட கிடையாது நான் பாவியாக இருக்கும்போதே எனக்காக சிலுவையில் மறித்து என்னை அவர் ஏற்றுக்கொண்டார் நான் அவ்வளோ பர்ஃபெக்ட் கிடையாது நீங்களும் நான் இன்றைக்கும் கூட ஆயிரம் தப்பை கண்டு பூத கண்ணாடி வச்சு பார்த்தா நிறைய தப்பு தெரியுங்க வெளியே பேசலாம் கத்தருடைய பூத கண்ணாடி ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதை வச்சு பார்த்தாருனா எத்தனை தப்பு கண்டுபிடிக்கலாம் அவருக்கு தெரியாதுன்றீங்களா எல்லாம் தெரியும் அப்போ என்ன நம்மளை வெறுச்சிட்டாரா நம்மளை ஏற்றுக்கொள்வது இல்லையா நான் சொல்கிறேன் அவ்வளோ தப்பையும் பார்த்து நம்ம ஏற்றுக்கொள்கிறாரு எப்படி ஏற்றுக்க ரொம்ப சிம்பிளுங்க உங்கள் பிள்ளை பர்ஃபெக்டாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலையா பர்ஃபெக்டாக இருந்தால் தான் என் வீட்டுக்கு வரணும் நீ பர்ஃபெக்டாக இருந்தால் தான் எங்கள் வீட்டில் நீ பர்ஃபெக்டாக இருந்தால் தான் என்கிட்ட இருக்கலான்னு சொல்கிறீங்களா கிடையாதுங்களே ஒரு பண்டிகை உள்ளே அப்படி இருக்குது பர்ஃபெக்டாக இல்லாத பிள்ளைக்கு அவனுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு பார்த்து பார்த்து செய்கிறீங்க ஆ அவனுக்கு டியூஷனை வச்சு அவனை நல்லா படிக்க வச்சு அவனுக்கு புத்தி சொல்லி ஊரில் அலைஞ்சான்னா அவனை பிடிச்சிட்டு வந்து அவனுக்கு ஆச்சோம் பண்ணி அவனை எதை பண்ணி அவனுக்காக கண்ணீர் விட்டு என்னெல்லாம் பண்ணுறீங்க உங்களுக்கு பிள்ளைய சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க நான் சொல்கிறேன் உங்களை காட்டிலும் கோடி மடங்கு ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக பண்ணுறாரு நீங்களும் நானும் பர்ஃபெக்ட் இல்லை பர்ஃபெக்ட் இல்லைனாலும் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் பிள்ளைகள் ஆயிட்டும் அப்பா பிதாவின் கூப்பிடுகிற புத்திரத்தில் ஆவிய உள்ளத்தில் தந்துட்டாரு நான் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஏற்றுக்கொள்வார் என்கிற நிர்பந்தம் எனக்கு இல்லை அது என்ன மாதிரி ஒரு சுதந்திரம் இந்த சுதந்திரத்தை அனுபவிச்சிருக்கீங்களா குற்ற உணர்வு இல்லைங்கிற சுதந்திரம் அது ஒரு லெவல் நான் பர்ஃபெக்டாக இருக்க வேணும் என்கிற அவசியம் இல்லை என்கிறது இன்னொரு லெவலுங்க இதை அனுபவிச்சுட்டா அதுக்கப்புறம் அதுக்கு குறைவாக எதையும் எதுக்கும் செட்டில் ஆகவே மாட்டீங்க பிடிக்கோ பிடிக்காது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரசங்கத்தை கேட்டாலும் ஓடிடுவீங்க சே இது தேவையில்லை எனக்குன்னு நான் பர்ஃபெக்டாக இல்லாமல் இல்லாமட்டாலும் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்னை பர்ஃபெக்ட் இல்லாதவனை எடுத்து பர்ஃபெக்டாக ஆக்குற வேலையில் அவர் இருக்கார் நிச்சயமாக்கிடுவார் அவர் ஏன்னா அவரால் கூட அது காரியம் ஒன்று கிடையாது நிச்சயமாக்குவார் இருக்கீங்களா அதுக்கு என்ன நான் வந்து என்ன வேணால் பண்ணிக்கலான்னு அர்த்தம் கிடையாது கிடையாது நான் அவரை இருக்கேன் அவரை நம்பிக்கிட்டு இருக்கிறேன் அவர் எனக்கு உதவி செய்கிறாரு நான் பர்ஃபெக்டாக இல்லாத நேரத்தில் நான் பிள்ளை இல்லைன்னு கிடையாது அந்த அப்பாட்ட தான் போகிறேன் அவரை கேட்குற ஆண்டவரே என்னை மன்னியும் எனக்கு உதவும் என்னை சீர்திருத்த எனக்கு உதவும் கத்தாவே என்னை மாற்றும் எனக்கு பலனை தாரும் அப்படின்னு கேட்க கேட்க இன்னும் அதிக அதிகமாக வெற்றியில் வாழும்படியாக எனக்கு உதவி செய்கிறாரு அதுதான் கிறிஸ்தவம் ஃப்ரீடம் அது ஒரு ஃப்ரீடம் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஏற்றுக்கொள்வென்ற அந்த நிர்பந்தம் கிடையாது எனக்கு நீதியின் கிரியை செய்து தான் நான் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் என்கிற நிர்பந்தத்திலே நான் இல்லை அது அதிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் அந்த விதத்தில் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர்கள் அல்ல நான் நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செஞ்சு அதன்படி கரெக்டாக இருந்தாதான் அந்த நியாயப்பிரமாணத்தின் நியாயத்தின்படி நான் கரெக்டாக வாழ்ந்தாதான் நான் ஏற்றுக்கொள்ளப்பட முடியுங்கிறது வந்து அடிமைத்தனங்க அதுதான் சொன்ன அடிமைத்தனம் மூல துவக்கத்தில் சொன்னேன் இல்லையா அதுதான் அடிமைத்தனம் நியாய பிரமாணத்தின் அளவின்படி நம்ம குற்றவாளியை தீர்த்து குற்றவாளி அது அடிமைத்தனம் நிறைய பேர் அடிமைத்தனத்தில் வச்சிருக்காங்க அடிமைப்படுத்துகிறார்கள் அடிமை சங்கிலியை போட்டு விடுறாங்க அடிமைத்தனத்தில் வைக்கிறாங்க அது அடிமைத்தனம் காரியத்தை போதிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது நாம் பாவின்றதை போதிச்சு அலட்சியற்ற நடத்துறதுக்காக கொடுக்கப்பட்டது அதை வச்சு இன்றைக்கு அடிமைப்படுத்தக்கூடாது அப்போ குற்றவாளிங்கிற உணர்வை உண்டாக்குனா அது அடிமைத்தனம் அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகிறீங்க ஜனங்களை நற்கரிகளை செய்தால் தான் ஒன்று ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்னு போதிச்சாலும் அது ஒரு அடிமைத்தனம் அப்போ ஜனங்கள் ஐயோ நான் செய்ய முடியலையே நான் பர்ஃபெக்டாக இருக்க முடியலையே நான் பர்ஃபெக்ட் கிடையாது இந்த விதத்தில் தவறிட்டேன்னு நான் இப்போ தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதுன்னு அது அடிமைத்தனங்க அடிமைத்தனம் மூணாவது குற்ற உணர்வு இல்லைன்னா தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக நறுக்கி செய்யணுன்ற அந்த நிர்பந்தம் இல்லைன்னா பயமும் இல்லை இதுதான் கடைசி பயமும் இல்லை பயம் இருக்குதா நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பயம் இருக்குது சொல்லியிருக்காங்க சர்ச்சில் நீ வந்தால் போவியா எப்படி போவ நீ பார்க்கலாம் நீ போவியான்னு பார்க்குறேன் இதெல்லாம் கேட்டு தான் வந்திருக்கிறேன் நான் அதனால் தான் இப்படி பிரசங்கம் பண்ணுறேன் நான் சொல்கிறேன் போவேன் கண்டிப்பாக ஏன் போவேன் நான் பர்ஃபெக்ட்ன்றதுனால இல்லை அவரால் என்னை பர்ஃபெக்ட் பண்ண முடியும் அவர் என்னை எப்படியெல்லாம் சுத்திகரிக்கணுமோ கழுவுணுமோ என்ன ஆயத்தைப்படுத்தணுமோ பண்ணி அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டார் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு விட்டு எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்னை இன்னும் நல்லா நல்லாக்குறதுக்காக இப்போ எனக்கு பயம் கிடையாது என்னாகுமோ ஏதாகுமோன்ற பயம் கிடையாது நாளைக்கு என்னாகுமோன்ற பயம் கிடையாது வந்தால் போவியான்றாங்க நான் சொல்கிறேன் போவேன் நிச்சயமா சிலருக்கு அது பிடிக்காது அது எப்படி சொல்கிற நீ போவேன் போவேன் நிச்சயமா நல்ல காலம் நீங்கள் தீர்மானிக்கல நான் போகிறதா இல்லையான்றதை அவர் தீர்மானித்து எழுதிட்டார் பேரை போவேன் நான் நிச்சயமா நீங்களும் அப்படி உறுதியாருங்க பயத்தை நீக்குங்க பயம் நீங்கட்டும் ஐயோ பயமாக இருக்குங்க ஆண்டவர் அடிச்சிருவாரோ தரித்து தண்டிச்சிருவாரோ ஆண்டவர் என்னதான் பண்ணுவாரோ நான் தப்பு பண்ணிட்டேனே ஐயோ நான் குறைப்பட்டேனே நான் இதை சரியாக பண்ணலையே அதை சரியாக பண்ணலையே இது சரியாக நடந்துக்கலையே அதுக்கு என்னங்க ஆடவர்கிட்ட போய் உங்கள் அப்பாங்க அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க சுத்திகரிக்கப்படுங்க கழுவப்படுங்க பயம் அதுக்கு தப்பு செஞ்ச பிள்ளை தான் அப்பாவை இன்னும் அதிகமாக தேடி போகணும் தப்பு நேரத்தில் தான் வேற யாட்டியாக போயிடக்கூடாது அவன் கொண்டுடுவான் மிதிச்சிடுவான் காலில் இன்னொருத்தன்ட்டு போய் சொன்னீங்கன்னா இதை அவன் தப்பாக செஞ்ச நீ அப்படின்னு நாலு பேருக்கு இன்னும் நாலு பேருக்கு சொல்லி இழிவுபடுத்தி உங்களுக்கு எடுத்துருவான் இந்த பரலோக பிதா இன்னும் நாலு பேர்கிட்ட இல்லை இவர் நம்மளை எடுத்து சுத்திகரித்து கழுவி நம்ம நல்லாக்கூடியவர் அப்போ குற்ற உணர்வு இல்லை நற்கிரியை செய்தால் தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்ன்ற நிர்பந்தம் கிடையாது பர்ஃபெக்டாக தான் இருந்தால் தான் ஏற்றுக்கொள்வார்ன்ற நிர்பந்தம் கிடையாது மூணாவது பயம் கிடையாது இதுதான் கிறிஸ்தவ சுதந்திரம் இந்த சுதந்திரம் உண்டாயிருக்கா அவங்களுக்கு உண்டாயிருந்தால் கத்திரை ஸ்தோத்திரியுங்கள் அதற்காக நன்றி சொல்லுங்கள் இந்த சுதந்திரத்தை தான் பிரசங்கம் பண்ணணும் இதில் தான் நிலைச்சி நிற்கணும் மீதியெல்லாம் அடிமைத்தனம் எல்லோரும் நாம் கத்திரை துதிப்போம் கத்திரை ஸ்தோத்தரிப்போம் நம்முடைய உள்ளங்களையும் கரங்களையும் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே இந்த சத்தியத்துக்கு அவமக்கு ஸ்தோத்திரம் இந்த சத்தியம் உள்ளத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே என் உள்ளத்தில் கிரியை செய்யட்டும் என் உள்ளத்தை கத்தாகது நறப்பட்டும் கத்தாகு இது குறித்த தெளிவை எனக்கு இன்னும் மேலும் மேலும் தார்வை தருவீராக மெய்யான விடுதலை உண்மையான விடுதலை குமார்னு உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகியனு சொல்லி அப்போ மெய்யான விடுதலைன்னு ஒன்று இருக்குது இந்த உலகம் சொல்கிறது மெய்யான விடுதலை கிடையாது நீர் கொடுக்கிறது மாத்திரமே மெய்யான விடுதலை இந்த மெய்யான விடுதலை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் இந்த குற்ற உணர்வில் பயத்தில் அப்புறம் நான் பெர்ஃபெக்ட் இல்லையேங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையில் கஷ்டப்பட்டு இருக்கிற மக்களுக்காக செவிக்கிறோம் நீங்கி போகட்டும் கத்தாவே சரியான உபதேசங்களை கேட்டு சரியான விதத்தில் இந்த பயத்தை நீக்க குற்ற உணர்வை நீக்க இந்த காரியங்களெல்லாம் நீக்க அவர்கள் உதவி செய்வீராக ஸ்தோத்திரங்கத்தாவே பாவம் பெருகு நடத்துல கிருவை இன்னும் அதிகமாய் பெருகட்டும் பாவம் அழித்து விட்டது கெடுத்து விட்டது சந்தோஷம் இல்லாமல் ஆக்கிவிட்டது பயத்தை கொண்டு வந்துருச்சு பாவம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது பாவம் கடவுளுடன நேசிக்கல உன கடவுள் உனக்கு எதிராக இருக்கிறார்னு சொல்லுது கடவுள் எப்படி ஆசீர்வதிப்பார்னு சொல்லுது ஆனால் கிருபை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறது அப்படி கிருபை கத்தருடைய கிருபை பாவம் நாசமாக்கிறதையெல்லாம் அழகாக ஆக்கி நேர்த்தியாக ஆக்கி தருகிறபடி ஆளுமுக ஸ்தோத்திரம் அந்த கிருபை ஒவ்வொருவருக்குள்ளும் கிரிய செய்கிறபடி ஆளுமுக ஸ்தோத்திரம் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக இந்த கிருபையை ஒரு காலம் அறிந்திராதவர்கள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் இந்த கிருபை என்டையில் வரட்டும் இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை தங்களுடைய கரங்களை உயர்த்தட்டும் உள்ளங்களை உமக்கு முன்பாக திறக்கட்டும் கர்த்தாவே ஆண்டவரே இயேசுவே என் உள்ளத்தில் வாரம் நறுங்குண்ட என்ற வாழ்க்கையை சுகமாக்கும் குணமாக்கும் நொறுங்குண்ட என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும் ஆண்டவரே பார்வை எனக்கு தாரும் தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்கும் சுகத்தை எனக்கு தாரும் உம்முடைய வாழ்வை எனக்கு தாருங்கத்தாவை இந்த சுதந்திரத்தை எனக்கு தாரும் நான் எப்படி வாழும்படியாக உண்டாக்கப்பட்டேன்னா அந்த சுதந்திரத்தை எனக்கு தாரும் என்று கரங்களை உயர்த்தி உள்ளத்தை திறந்தவர்கள் கேட்கட்டும் நீர் அவருடைய உள்ளங்களில் வருவீராக சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நிரப்புவீராக ஆசீர்வதிப்பீராக ஆண்டவராக இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதா வாகிதே அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்